சர்வவல்லவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லா கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம் ஹாலேலூயா நீரே நல்லவரப்பா நீரே நல்லவரப்பா நீரே நல்லவரப்பா நீரே நல்லவரப்பா நீரே நல்லவரப்பா நீரே போதுமானவர் நீரே கிருபை நிறைந்தவர் நீரே அற்புதங்களை செய்கிறவர் நீரே அதிசயங்களை செய்கிறவர் ஹாலேலூயா 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 ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஹாலேலூயா ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் என்று சொல்லி எல்லா கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோதரிப்போம் ஹாலேலூயா நீரே நல்லவர் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவரே ஹாலேலூயா மகிமை நிறைந்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் பரிசுத்தமானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹாலேலூயா ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே துதிக்கிற ஸ்தானங்களிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஸ்தானங்களிலே நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாகவே நீர் இருக்கிறீரே உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் என்று சொல்லி எல்லா கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோதரிவோம் ஹாலேலூயா உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஹாலேலூயா 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 ஓ உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே சோதரிக்கும் ஆண்டவரே துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே ஹாலேலூயா உம்முடைய நாமம் இந்த காலை நேரத்துல மகிமைப்படுவதாக உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த காலை நேரத்துல உயர்த்தப்பட வேண்டும்படியா ஜோமன்றோம் ஹாலேலூயா ஹாலேலூயா ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே ஹாலேலூயா 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 உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் நடுவில் ஆண்டவரே வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாதி கர்த்தாவே உம்மை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஹாலேலூயா ஹாலேலூயா உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் ஆண்டவரே வெளிப்பட வேண்டும்படியா ஜோமன்றோம் ஆண்டவரே உம்முடைய மகிமை எங்கள் நடுவில் வெளிப்பட வேண்டும்படியா ஜோமன்றோம் உம்முடைய ஆளுகை எங்கள் நடுவில் கடந்து வர வேண்டும்படியா ஜோமன்றோம் ஆண்டவரே ஹாலேலூயா இந்த ஆராதனையில் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் வெளிப்பட வேண்டும்படியா ஜோமன்றோம் ஆண்டவரே ஹாலேலூயா 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 உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே ஹாலேலூயா பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஹாலேலூயா எங்கள் தேற்ற வாழனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்களை தேற்றி வழி நடத்தக்கூடியவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லா கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோதரிகள் ஹாலேலூயா நீரே நல்லவர் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவரே நீரே போதுமானவர் அப்பா நீரே கிருபை நிறைந்தவர் அப்பா நீரே அற்புதங்களை செய்கிறவர் அப்பா ஹாலேலூயா ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஹாலேலூயா 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 இந்த நாளிலே கர்த்தருடைய மகிமை எங்கள் நடுவில் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் நடுவில் கிரியை செய்வாராக கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடுவதாக உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடுவதாக ஹாலேலூயா தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்வதாக தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக ஹாலேலூயா உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிறோம் என்று சொல்லி எல்லா கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோதரிக்கலாம் ஹாலேலூயா நீரே நல்லவர் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவரே நீரே போதுமானவர் நீரே கிருபை நிறைந்தவர் நீரே அற்புதங்களை செய்கிறவர் நீரே அதிசயங்களை செய்கிறவர் உம்முடைய நாமத்திலே விடுதலை உண்டு உம்முடைய நாமத்திலே சுகம் உண்டு உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே ஹாலேலூயா குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் ஆகிறோம் இயேசு என்ற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசு என்ற நாமம் ஆண்டவரே எங்கள் நடுவில் மகிமைப்பட வேண்டும்படியா ஜோமன்றோம் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹாலேலூயா நீரே நல்லவர் ஆண்டவரே ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவரே ஹாலேலூயா
உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும் அடியா ஜெபம் என்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே எங்கள் நடுவில் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகை எங்கள் நடுவில் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவரே உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும் அடியா ஜெபம் என்றோம். உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும் அடியா ஜெபம் என்றோம். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் கிருபை எங்கள் நடுவில் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 வாரும் தூய பிரசனத்தை வாஜிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே உம் பிரசனத்தை தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் மூற்றே ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப வேண்டும் அடியா ஜெபம் பண்றோம். இந்த ஆராதனையை ஆண்டவரே எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் அதே இடங்களில் உம்முடைய பிரசன்னம் இறங்கி ஒரு தேவ மகிமை இறங்கி ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் அடியா ஜெபம் பண்றோம்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் நடுவில் உம்முடைய பிரசன்னம் கடந்து வருவதாக, எங்கள் வீட்டின் நடுவில் உம்முடைய பிரசன்னம் கடந்து வருவதாக, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக எந்த இடத்துல இருந்த லைவ் பார்த்து கொண்டு இருந்தாலும் அதே இடங்களில் இறங்கி கர்த்தருடைய ஆளுகையின் கரம் ஆண்டவரே வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, இயேசுவின் மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, இயேசுவின் ஆளுகை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, இயேசுவின் திவ்ய ஆண்டவரே மகத்துவமான கிருபைகள் ஒவ்வொரு குடும்பத்தை
கூட்டத்தின் நடுவில் வெளிப்பட வேண்டும் அடியா ஜோமன்றோ கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் 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 ஆண்டவரே நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறுதலா இருந்தால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறீரே அல்லேலூயா இந்த நேர இலையில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் வெளிப்பட வேண்டும் அடியா ஜோமன்றோ ஆண்டவரே அல்லேலூயா நன்றியோடு சொத்தரிக்கிறோம் நன்றியோடு சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் வெளிப்படட்டும் அளவில்லாமல் வெளிப்படட்டும் ஆண்டவரே இந்த லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கும் போது எந்த தடையும் ஏற்படக்கூடாதப்பா எந்த ஆண்டவரே ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கும் போது எந்த காரியமும் தடையாய் மாறிவிடக்கூடாது தடைகளை தகர்த்து போடுகிறவரே கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே நிரப்ப வேண்டும் வழியா ஜோமன்றோன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே தடைகளை தகர்த்து போடுகிறார் எங்கள் மத்தியில வெளிப்பட வேண்டும் வழியா ஜோமன்றோம் இந்த ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போவதாக நிர்மூலமாகி போவதாக கர்த்தருடைய வல்லமை நிரப்புவதாக உரா மாக்க சந்த நானா நானா அம்பல ரபௌடா ரிபலவரவலவரவலவர இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தருடைய கிருபை எங்கள் நடுவில் வெளிப்பட வேண்டும் அடியா ஜோமன்றோம் கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்பட வேண்டும் அடியா ஜோபம் இந்த ஆராதனை தொடக்க நேரம் முதல் முடிவு நேரம் வரையிலும் கர்த்தருடைய ஆளுகையின் கரம் வெளிப்பட வேண்டும் அடியா ஜோமன்றாப்பா உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும் அடியா ஜோமன்றோம் உம்முடைய கிருபைகள் வெளிப்பட வேண்டும் அடியா ஜோமன்றோம் எங்கள் நடுவில் கர்த்தருடைய ஆளுகையின் பிரசன்னம் அளவில்லாமல் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம் நீர் மகிமைப்படுங்க ஆண்டவரே இந்த லைவ்ல பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் மத்தியில உம்முடைய பிரசன்னம் இறங்கி ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கட்டளையிட வேண்டும் அடியா ஜோமன்றாப்பா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே நாம் அப்படியே அமர்ந்திருந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நமது மத்தியிலே பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார் அவரை பாடி அவருடைய நாமத்தை துதி செய்யும் போது அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது அவர் நமது மத்தியிலே கிரியை செய்ய வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார் துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவனே மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமா சோத்தரிப்போம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்தலாம் சாட்சிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும்
நடந்தாலோ அக்கினி ஊடாய் நடந்தாலோ அலையில் தண்ணீரை கடந்தாலோ சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கு இந்ததா ஸ்தோத்தரிப்போமே ஆற்புதமே அவ நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்தவனான் நிறையாத்திரையில் இப்பரமேசு நம்மோடிருப்பார் யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார் போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமான ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவ நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வாழும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வாழும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து இருங்கிட ஸ்தோத்தரிப்போமே அவ நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் 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 அல்லேலூயா இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தேன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டீரே உங்களத்தா தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டீரே உங்களத்தா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா ஓ நன்றி நன்றி ஐயா மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி
தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இந்த லைவ்ல நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அதே இடத்துல எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்த போகிறோம். நீங்க இந்த லைவ்ல பாக்குறவங்க, நீங்க எங்களோடு இணைந்து கொள்வதற்கு, நாங்கள் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆமென் பிரைஸ் லார்ட் அப்படின்றதுல நீங்க கமெண்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராகவே இருக்கிறார். தாவீது சொல்கிறான் சங்கீதம் 34 என்னன்னா, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. சங்கீதம் 146 சொல்லியிருக்க, துதித்தலை இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லியிருக்க. அப்ப துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ மதில் தடையா இருந்தது. கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். என்னன்னா, நீங்க 7 என்ன பண்ணுங்க, எரிகோ மதிலை சுத்தி வாங்க. ஏழாவது நாள் 7 சுத்தி வந்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன போது, அவங்க ஆர்ப்பரித்த போது அந்த எரிகோ மதில் இடிந்து விழக்கூடியதாகவே இருந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பல தடைகள் இருக்கலாம், பல காரியங்கள் நமக்கு விரோதமா இருக்கலாம். ஆனால் கர்த்தரை துதிக்கும் போது அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போட வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம சேர்ந்து துதிக்க போகிறோம், சேர்ந்து ஆராதிக்க போகிறோம், சேர்ந்து தேவனுடைய மகிமையை நாம துதிக்க போகிறோம். நீங்க இருக்கிற இடங்கள் இல்ல, யார் நம்மளை பாக்குறாங்க பாக்குறது இல்ல, நல்லா இல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வீட்டுக்குள்ளாக கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். நாம இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருந்தாலும் அதே இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடக்கூடியவராகவே இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, இயேசுவே
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லா கொஞ்ச நேர ஆண்டவரை பார்த்து துதிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவை உயர்த்துவோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர் தூயாதி தூயவர். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லா கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோத்தரிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள், தேவனை துதிக்கிற துதி ஆண்டவரை எழும்பி வரட்டும். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கும் போது உங்களுடைய சத்துருக்களின் வாசல்கள் எல்லாம் ஹல்லேலூயா அடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்துருக்கள் கொண்டு வருகிற எல்லா காரியங்களும் மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் வெளிப்படக்கூடியதாகவே இருக்கிறது. எல்லா கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீரே. நாங்கள் துதிக்க 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 எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போகக்கூடியதாகவே இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உயர்த்துவோம், 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 உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நீரே மகிமைக்கு பாத்திர, நீரே துதிக்கு பாத்திர, நீரே புகழ்ச்சிக்கு பாத்திர, நீரே மகிமை நிறைந்த ஆண்டவர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைகள் நடுவில் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உம்மை அன்றி யாரும் இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இடே இல்ல. நீ சொல்லி அயராத புயல் ஒன்று பார்த்ததில்ல. நீ சொல்லி சூழ்நிலை எதுவும் இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இடே இல்ல. சொன்ன சொல்லை சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் யாரும் இல்ல. முடிந்ததில் முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உம்மை அன்றி ஈடே இல்ல. நீர் சாட்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று. நீர் சாட்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று. வருபவரே ஆராதனை
சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இல்ல சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இல்ல சொல்லி அமராத புயலுன்னை பார்த்ததில்ல நீ சொல்லி ஏழாத சூழ்நிலை எதுவும் இல்ல ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே நீரன்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீரன்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி அல்லேலூயா நீரென்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 சீரக்காலை காதா என் துளி நான் உடைந்திடுவே சீரக்காலை அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே அல்லேலூயா 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 இருக்கிற இடங்களில் மகிமைப்படுத்தலாம் அவர் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தெய்வம் அவரை போல நல்லவர் யாருமே இல்லை அவரை போல வல்லவர் யாருமே இல்லை அவரை போல நேசிக்கிற தெய்வம் யாருமே இல்லை அவரை போல அன்பு செலுத்துகிற தெய்வம் யாருமே இல்லை அவர் நமக்கு கொடுத்ததை அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார் வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மாறாதவர் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாலும் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க
ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. ரீமா லா கதா லா ரபா லபா ரபா அகதியாந்த ரமா லபா ரபா லபா ரபா லபா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இருக்கிற இடங்களில நம்முடைய கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் உம்மை உயர்த்துகிறேன் அப்பா, இயேசுவே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர், எங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தாதி கர்த்தர் நீ, மகத்துவமானவர் நீ, யூத ராஜசிங்கம் நீ, சேனைகளின் கர்த்தர் நீ, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நீரப்பா. அப்படியே வாய திறந்து ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 34 சங்கீதத்துக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, தாவீது ஹல்லேலூயா மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில தான் அப்படி சொல்றான், என்னன்னா, நான் கர்த்தரை நான் இக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் என் தூதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான். இக்கட்டான சூழ்நிலையில நாம நின்று கொண்டிருக்கலாம், அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில நாம நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதியினால் என்னை நிரப்புங்கப்பா, என் வாய் எப்பொழுதும் உம்மை துதிக்கக்கூடியதாகவே இருக்கட்டும், எப்பொழுதும் உம்மை புகழ்ந்து பாடக்கூடியதாகவே இருக்கட்டும் அப்பா. பவுலும் சீராவும் மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இரவு நேரத்துல அடியலெல்லாம் வாங்கி அல்லேலூயா பலவீனப்பட்ட நேரத்துல தான் கர்த்தரை துதித்து பாடின போது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி இருக்கிறது. நாமும் நெருக்கத்துல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், இக்கட்டான சூழ்நிலையில நாம இருக்கலாம், கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய நெருக்கம் மாறும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம்மளை கர்த்தர் மாற்றக்கூடிய வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோதரிங்க. ரி மஹசந்தலோரோ அம்ரா கதன ஹதி ஹத்துல்லோ அம்லா ரிபலபரபலபா ஏ சந்தலா ரிமலா கதுலா கமதீரே அம்லா ரிபலா தோனோ ரோமா சந்தல போடா அகதியாந்தலோரோ தோலோ மாக்க சந்தலேரே தீடி அகதியாந்தலோரோ மாக்க சபலபரூதலா அப்லா ரியாந்தலோரோ தீடி மாரமலபரா இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோதரிங்க, சோதரிங்க, சோதரிங்க. நீங்க இருக்கிற இடங்களில கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில சிறைச்சாலையில துதித்த போது அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது, அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. நாம துதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தரையிட வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். நம்மளை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகளா இருக்கலாம், சாத்தானுடைய கிரியைகளா இருக்கலாம், எதிர்காலத்துல முன்னேற விடாதபடி ஹல்லேலூயா எல்லா தடையாய் மாறி இருக்கலாம். கர்த்தரை துதிக்க 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 கர்த்தர் இந்த நேரத்தில் இறங்கி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஹல்லேலூயா கட்டளையிட வல்லமையுள்ளவராகவே இருக்க எல்லாம் சேர்ந்து துதி ஆண்டவரை மகிமைப்படுது. ரீமா ரகா நானா ரபா லபா ரபா அகதியாந்த லோரோ தோனோ மா சந்த லாகா நீரே பெரியவரப்பா, நீரே பெரியவரப்பா, நீரே பெரியவரப்பா. யூத ராஜசிங்கம் நீர், தடைகளை தகர்த்து போடக்கூடியவர் நீர், தடைகளை எல்லாம் மாற்றி போடக்கூடியவர் நீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா.
கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா. கர்த்தர் நீர் எங்களை மறப்பதில்லை அப்பா. தாவீதோடு கூட இருந்த தெய்வம், அவனுக்கு எல்லாமே மாறுதலான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தரை நம்பி எக்காலத்திலும் அவன் சுத்தரித்து கொண்டே இருந்தான். அவன் போற இடத்துலலாம் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தீரப்பா. கர்த்தர் அவனுக்கு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுத்தீரப்பா. அதே போல தானியேல் ஆண்டவரே எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவனாகவே இருந்தான். அவன் ஆண்டவரே அடிமையா இருந்தாலும் கர்த்தர் அவனை உயர்த்தி வைக்கக்கூடியவராகவே இருந்தே. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நான் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே, நான் உம்மை மட்டும் பார்க்கணுமாப்பா, உம்மை மட்டும் பார்க்கணுமாப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இருக்கிறீரே. எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தெய்வம் நீ. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கால சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தெய்வம் நீ. உம்மை போல நல்லவர் யாருமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹாலேலூயா ரக்கம் அப்படியே இருக்கிற இடங்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாயின் மூலியமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வாயின் வார்த்தைகள் எல்லாம் தேவனை துதியுங்க, துதியுங்க, துதியுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. தடைகள் எல்லாம் மாறுகிற நேரம். நீ துதிக்க துதிக்க உன் குடும்பத்தில் இருக்கிற தடை மாறும், கடன் மாற மாறும், வியாதி மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நீ குடும்பத்தின் நடுவில் குடும்பமாய் சேர்ந்து துதிக்கும் போது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை தேவன் கட்டளையிட வல்லமையுள்ளவராகவே இருக்க. இன்றைக்கு ஒரு புதிய மாற்றம் கடந்து வருகிறது, இன்றைக்கு ஒரு புதிய விடுதலை கடந்து வருகிறது. துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா ராகா மாராதா அகதியாந்த ரௌதனா சந்தல ரோதலரோ அம்ரா பாப்பா பரியந்தல கடகதனா பல்ல கதிர்சேந்தா ரோதனா மலவரவா. விடாதீங்க, விடாதீங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் உன் குடும்பத்தின் நடுவில் இறங்கி வந்து கொண்டே இருக்கிற தேவ மகிமை இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பி கொண்டே இருக்கிறது. ஊரா மாக்கா தன ராமலே ரே தேலா அக்க சொந்தலோ ரோவல வரவல 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 வரவா ஏ ராமதன ரோ
Agadala sandala ramala rodala kamara mama agadiyandala remahasanda agiriya tera mago dorole kamala emara kosanda mi mari mara kade akatalo rate mara kasana ra amdala reda le kamara mara 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 yendala ramala rimala mara 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 hallelujah hallelujah umaye நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீர் பெரியவர் 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 உன்னதமானவர் உயர்ந்தவர் அல்லேலூயா யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தெய்வமே அல்லேலூயா 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 நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே அல்லேலூயா எங்கள் மாத்தியில் ஊரா எங்கள் மத்தியில் ஊராவிடும் எங்களோடு வாசம் செய்யும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் எங்கள் மத்தியில் ஊராவிடும் எங்களோடு வாசம் செய்யும் வாசம் மக்கு சிங்காசனம் மமையிற உம்மை தொழுகிறோமேசு பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க எங்கள் மத்தியில் ஊழாவிடும் எங்களோடு எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் ஊழாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் மாத்தியில் ஊழாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் மத்தியில உலாவக்கூடிய தெய்வம் நீர் எங்கள் துதியில் மத்தியில வாசம் செய்யக்கூடியவர் நீ உம்மை துதிக்கும் போது உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் போது எங்கள் நடுவில் நீர் பிரசன்னத்தை உம்முடைய கிருபைகளை அனுப்பக்கூடியவராகவே இருக்கிறீர் அப்பா கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்பக்கூடியவராகவே இருக்கிறேன் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய நெருக்கத்தை எல்லாம் மாற்றி கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு நெருக்கமா இருக்கலாம் நம்முடைய குடும்பத்துல அநேக பாடுகள் இருக்கலாம் உபத்திரவங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில நாம இந்த ஆராதனையில பங்கு கொண்டு கொள்ள இருக்கலாம் கர்த்தரை நோக்கி பாருங்க கர்த்தர் பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட வல்லமையுள்ளவராகவே அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளுக்கு அவர் ஒத்தாசை அனுப்பக்கூடியவராகவே இருக்கிறார் இயேசுன்னு கூப்பிட்டா போதும் நம்முடைய பக்கத்துல வந்து ஆண்டவரே நமக்கு உதவி செய்யக்கூடியவராகவே இருக்கும் இம்மானுவேலர் என்பது அவருடைய நாமம் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கக்கூடியவராகவே இருக்கிறார் ஹல்லேலூயா இயேசுவை பார்த்து இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்முடைய நாம மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே நாம் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம் தேவன் நம்முடைய மன்றாட்டை நம்முடைய ஜெப விண்ணப்பத்தை கேட்கக்கூடியவராகவே இருக்கிறார் இருக்கிற இடங்களில நீங்க முழங்கால் படிட்டு கொள்ளலாம் இந்த லைவ்ல பார்த்து கொண்டு இருந்தாலும் நீங்க இருக்கிற இடங்களில முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டுல இந்த வியாதியினுடைய வீரியம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது
எங்க கோவை மாவட்டத்திலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இதை மாற்றுங்க, இதுல ஒரு தேவனுடைய ஆளுகையின் கரம் கடந்து வரட்டும் என்று சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோதரிக்கலாமா? ஹாலேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக இந்த வியாதியினுடைய வீரியம் எல்லாம் குறைந்து போகும்படியாக நம்முடைய சமூகத்துல, ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாம். ஹாலேலூயா. நம்ம அந்த மத்தியில் இருக்கிற அம்மா ஆண்டி வந்து முன்பாக வந்து ஜோம் பண்ணுவாங்க. நம்ம அவர்களோடு இணைந்து நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரு, இந்த தமிழ்நாட்டிலும் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இந்த வியாதியினுடைய வீரியமெல்லாம் குறைந்து தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கட்டளையிடுங்கன்னு சொல்லி நாம் அவர்களோடு இணைந்து ஜோம் பண்ணுவோம். ஹலெல்லூயா, ஹலெல்லூயா, ஹலெல்லூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகல அதிகாரம் கொண்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலம், ஆண்டவரே சூழ்நிலைகள், தேசத்தினுடைய நிலைமைகள் ஆண்டவரே இப்படியாக காணப்பட்டாலும் ஆண்டவரே, அப்பா தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே சபை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உமை ஆராதிப்பதற்கு ஏற்ற ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல ஒரு தருணத்தை, வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறையா. எங்க பிள்ளைங்க எங்கெல்லாம் இருந்து உமை ஆராதிக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் உம்முடைய மகிமை, உம்முடைய அபிஷேகம் அபரிபதமாய் கடந்து ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஆண்டவரே நம்முடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே தமிழ்நாடு ஐயா, நாங்கள் வாழ்கிறதான மாவட்டம் மாநிலம் ஆண்டவரே, எங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்டம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுத்து செபிக்கிற இயேசுவே ஆண்டவரே, நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா அதனுடைய வீரியம் ஆண்டவரே அப்பா குறையும் என்று நாங்கள் எதிர்பார்த்தாலும் ஆண்டவரே நாளுக்கு நாள் அதிகரிப்பதை போலவே தோன்றிக் கொண்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஐயா, மனுஷங்களுக்குள்ள ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு பயம், ஆண்டவரே ஒரு கவலை, ஆண்டவரே எப்பொழுது இந்த வேதனை நீங்கும், எப்பொழுது இந்த வேதனை மாறும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஒரு எதிர்பார்ப்போடு நாங்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஐயா. ஆண்டவரே, தடைகளை தகர்க்கிறவர் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே ஆண்டவரே கேட்ட ஆண்டவரே அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரையா ஆண்டவரே, ஆண்டவரே எப்படிப்பட்ட தடைகளாய் இருந்தாலும் ஆண்டவரே அதை மாற்றி போட உங்களால மட்டும்தான் கூடும் ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரைய, பாதாளத்தை வென்றவர் ஆண்டவரே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஜீவனுள்ள தெய்வம் இயேசுவே நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. உமக்கு மட்டும் ஆண்டவரே இந்த வைரஸ், ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் மேல் அதிகாரம் உண்டு ஆண்டவரே. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முதல் ஆண்டவரே இந்த வைரஸினுடைய தாக்கம், வீரியம் ஆண்டவரே அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரியின் ரத்தத்தை ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டின் எல்லைகளிலே, எங்கள் கோவை மாவட்டத்தின் எல்லைகளிலே, சரவணம்பட்டி பகுதியிலே ஆண்டவரே குடியிருப்பின் எல்லைகளில் ஆண்டவரே நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரின் ரத்தம் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ததற்காக நன்றி. நீர் மகத்துவமான காரியங்களை செய்ததற்காக நன்றி. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் தேவனை சோதரிக்கலாம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அடுத்ததாக நம்ம ரெண்டாவது ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது. சபையில வந்து ஆராதிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி சபை திறக்கப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும்படியான கால சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட வேண்டும்படியாக தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளாக கொண்டு வரணும், சபைகளுக்குள்ளாக கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய சபைகள் எல்லாம் இப்போ அடைக்கப்பட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும்படியான சூழ்நிலைகள் வெளிப்பட வேண்டும்படியாக இதற்கு தேவன் தான் ஒத்தாசை அனுப்பணும். தேவன் தான் நினைச்சாதான் அது முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், எங்கள் சபையை ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் சுற்றியுள்ள சபையை ஒப்பு கொடுக்குறோம், தமிழ்நாட்டில்
ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் ஒப்பு கொடுக்குறோம், ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி போட்டு கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை அதிகமாய் கிரிய செய்ய ஒப்பு கொடுக்குறோம் சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கொஞ்சம் நேர கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ணலாம். ஆண்டவரே எங்க சபையின் மேல மனம் இறங்குங்கப்பா, எங்க ஊழியத்தின் மேல மனம் இறங்குங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகளின் மேல மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே இப்பொழுது அடைக்கப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் இருக்கிறோம், கர்த்தர் இதையெல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவரே சபையில வந்து ஆராதிக்கும்படியான் கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. சட்டத்தை அதிகாரிகளோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த வியாதியினுடைய வீரியம் குறைந்து சபைகள் திறக்கப்பட தேவனாகிய கர்த்த கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நம்ம மத்தியில வில்சன் பிரதர் முன்பாக வந்து நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம அவர்களோடு இணைந்து ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோதரிகள் ஹல்லேலூயா சோதரிகளே. சபா இந்த நல்ல ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஈசப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஈசப்பா. என் சபை மக்கள் ஒவ்வொரு கூட நீங்கள் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஈசப்பா. இந்த நாளில் அப்பா எங்களுடைய சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உலகம் முழுதும் இருக்க ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஈசப்பா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. ஒரு நாளும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள நீங்கள் அலோவ் பண்ணுறதே இல்லைப்பா. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஈசப்பா. இந்த நாள்லையும் அப்பா நாங்கள் ஆன்லைன் மூலமாக ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஈசப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, உங்களை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, உங்களை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஈசப்பா. என் சபை மக்கள் எல்லோரும் நாங்கள் ஒருமித்து வாசம் செய்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு இன்னும் கிருபை கொடுங்கப்பா. இன்னும் எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. என் சபை மக்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி உங்களை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நீங்க எங்க மேல மனம் இறங்குங்கப்பா. என் சபைகளை திறந்து ஆவியானோட நாம மகிமைக்கென்று ஒரு எழுப்புதலான ஊழியத்தை செய்ய ஆவியானவரே எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்குள்ளாக இருக்கிற குற்றம் குறைகளை இந்த நாட்கள்ல மாற்றுங்க. எல்லா விதமான தூசி துறவுகளை எடுத்து போட்டு அப்பா குயவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக ஒவ்வொரு சபையும் எடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டுமா நாங்க செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்படியா நீங்க செய்ய போறக்கா நன்றி செலுத்துகிறப்பா. சிந்தனையா காட்டிலும் சிந்தனை ஆலயம் மகிமை உள்ளதா என்று நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட மகிமையான ஆலயமாக நீங்க நிரப்பி அப்பா நீங்க வழிநடத்த போறதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்க நாம மாத்திரம் மையப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் தேவனை சோதரிக்கலாம். சோதரம் 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 சோதரம். அப்படியே நாம தேவனுடைய நாமத்துக்கென்று காணிக்க செலுத்துவோம். ஒரு பாடலை பாடும் போது நாம தேவனுடைய நாமத்துக்கென்று காணிக்க செலுத்தலாம். கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க கூடியவராகவே இருக்கிறார். அவருக்கென்று கொடுக்கும் போது அவர் நமக்கு திருப்பி கொடுக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். உங்க வீடுகள் இல்லை இருந்தா நீங்க உங்களுடைய காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நாம தேவனுக்கென்று காணிக்க செலுத்த போகிறோம். நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எல்லா கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை காரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள்
நிகழ்த்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். காணிக்கையினுடைய ஆசீர்வாதத்துக்காக புஷ்பராஜ் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம அவளோட நம்ம ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் கூட உமக்கென்று ஆண்டவரே கொடுக்க அந்த காணிக்கை கத்தனை ஆசீர்வதிக்க முடியாது சொப்பிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆபத்து நாட்களில் ஆண்டவரே அநேக சூழ்நிலை மத்தியில் கூட ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவருக்கு அந்த காணிக்கை கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில கத்தனை ஆசீர்வதிக்க முடியாது சொப்பிக்கிறோம். நம்ம குடும்பத்தில் ஒரு குறைவு இல்லாதபடி கத்தனை நேர்த்தியாக நீ வழிநடத்த முடியாது சொப்பிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவர் கொடுத்த காணிக்கை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கென்று பயன்படுத்த தேவ ஆவியாக நாங்கள் கிருபை பாராட்ட முடியாது சொப்பிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு குடும்பமும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்து அளவில்லாமல் பெருக்க முடியாது சொப்பிக்கிறோம் ஆண்டவரே. சமாளித்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மேசும் நல்ல பிதாவே. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் தேவனை சோத்தரிக்கலாம். சோத்திரம் சோத்திரம். நீங்க இந்த லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த ஆராதனை முடியற நேரத்துல நீங்க எந்த இடத்துல இருந்து ஆராதித்து கொண்டீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக நீங்க என்ன பண்ணா, உங்களை போட்டோவை ஐசிஆர்எம் வாட்ஸ்அப் குரூப்ல, ஐசிஆர்எம் வாட்ஸ்அப் சென்டர் என்கிற வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபகத்துங்களில இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சபை சீக்கிரத்துல தொடக்கப்படணும். நம்முடைய சபையினுடைய ஆராதனைகள் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததா நீங்க இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும், உங்களுக்கு சபைக்கு போக முடியாம நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்முடைய ஆராதனை குறித்ததான காரியங்களை அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க, ஃபேஸ்புக்ல இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆராதனை எங்க சபையில இப்படி ஆராதனை நடக்கிறது, அதை நீரும் பார்த்து மகிழ்ந்து நீயும் தேவனை ஆராதித்துக்கொள் அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம், நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறவராகவே இருக்கலாம். நாம தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை கொண்டு வர வல்லமையுள்ளவராகவே இருக்கலாம். கரங்களை தட்டி நாம பாஸ்டர் வரவேற்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சுகத்தோடு இருப்பீர்கள் என்று சொல்லி எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். செய்திக்கு முன்பதாக இப்போ இருக்கிற சூழ்நிலையை குறித்து சற்று நான் ஆராய்வோம். மறுபடியும் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கமானது அதிகரித்து கொண்டே போகிற அப்படினாலே வீடுகளிலே அடக்க ஒடக்கமாக இருக்கும்படியாக உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து அதிகமாக வெளியிலே கடந்து செல்ல வேண்டாம். இந்த நாட்களிலே வெளியில கடந்து செல்லும் போதும் சரி, வரும்போதும் சரி, யூ மஸ்ட் வியர் த மாஸ்க். மாஸ்க் அணியாதபடி வெளியில போக வேண்டாம். நண்பர்களை அழைக்க வேண்டாம். மற்ற வீடுகளுக்கு நீங்கள் போக வேண்டாம். என்னாச்சும் அப்படின்னாக்க, முடிந்த அளவுக்கு வேலைக்கு போறீங்களா போயிட்டு வந்துட்டு உங்களை சரியா தூய்மைப்படுத்தி கொண்டு வீட்டுல எல்லா வகையிலுமே நம்ம போது கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். நாம வெளியில போயிட்டு என்னச்சோ அப்படின்னா, கண்ட இடங்களிலே சுற்றி விட்டு கடந்து வந்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே கேளும் என்று சொன்னா ஜெபம் எப்படி கேட்கப்படும் என்று எனக்கு தெரியாது. எனவே நீங்கள் எல்லாவற்றிலுமே என்னச்சோ அப்படின்னாக்க, ஆண்டுடைய சமூகத்துல புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ஆயத்தத்தோடு இருங்க. அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு தயவு செய்து கீழ்ப்பட்டு இருக்கும்படியாக உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரமே நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகம புத்தகம் 15 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போமே. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு கேடகமும், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல, இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்ல, இந்த மாதிரி சூழ்நிலைகளில கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நான் உனக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எனவே தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எதையுமே அனுமதிக்க மாட்டார். ஆனாலும் நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம், அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கும் போது மாத்திரமே நமக்கு தேவன் கேடகமாக இருக்க முடியும், மகா பெரிய பலனாக இருக்க முடியும். எனவே தேவன் ஒருவரையுமே ஒரு நாளும் குறைவு வைக்கிற தேவன் அல்ல, விடுகிற தேவன் அல்ல. எனவே இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இந்த லாக்டவுன்
பீரியட்ல நமக்கும் அது உரிதாக இருக்கிறபடினாலே கர்த்தர் எனக்கு கேடகமாய் என் குடும்பத்துக்கு கேடகமாய் மகா பெரிய பலனாய் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. அதோடு கூட இந்த நாளானது மிக ஒரு முக்கியமான நாளாய் கருதப்படுகிறது. ஃபாதர்ஸ் டே தக அப்பா மார்களுடைய ஒரு நாளாக உலக நாடுகளிலே கொண்டாடப்படுகிறது. என்னச்சோ அப்படின்னாக்க அப்பாங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு என்னச்சோ அப்படின்னாக்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் வெரி இம்பார்ட்டன்ட். தாய் ஒரு விசேஷமானவர்கள், அது உங்களுடைய சரீரத்தை குறித்து அவர் அக்கறைப்படக்கூடியவர்கள். அதனால தான் அம்மா இருக்கிற இடத்துல எல்லா வகையிலுமே உங்களை போஷிக்கக்கூடிய காரியம், உங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணுங்கிறத அம்மா அதிகமாக நேசிப்பாங்க. ஆனால் அப்பா உங்களுடைய சரீரப்பிரகாரமான காரியம் அல்ல, அவர் எதிர்காலத்தை குறித்து திட்டமிடக்கூடியவராக இருப்பார், அவருடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறை கொள்ளக்கூடியவராக இருப்பார். எனவே ஒருவேளை இப்ப இருக்கிற நிறைய ஃபேமிலியில பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அப்பாவை பார்த்தா பொண்ணுங்க சொல்ல முடியாது, பசங்க தான் அதிகமா அப்பாவை பார்த்தா வில்லனா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னச்சா அப்ப அப்பாவுடைய என்னச்சு அப்படின்னாக்க ரிங் டோன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது விசேஷமானதா இருக்கும். நான் சமீபத்தில் ஒரு தம்பி என்னச்சு அப்படின்னாக்க பக்கத்தில் உட்காந்துருந்தேன், திடீர்னு பார்த்தா என்னச்சு அப்படின்னா ஃபயர் என்ஜின் சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு அவனுடைய போன் இதுல இருந்து. அப்பா அவன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க ஃபயர் என்ஜின் சவுண்டு வருதே என்னடாப்பா அப்படின்னு சொன்ன வந்துமே இல்லை எங்கள் அப்பா என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு கூப்பிட்டு சொன்னான். அப்பா அவன் அப்பாவுக்கு ஃபயர் என்ஜினாக வச்சிருக்கிறான். இன்னொரு இடத்துல என்ன பார்த்தா அப்படின்னாக்க அவங்க அப்பாவுக்கு நிறைய பேர்களை வச்சிருப்பாங்க இன்னைக்கு. அதில் என்னச்சு அப்படின்னா ஒரு இடத்துல ஹிட்லர்னு பேர் வச்சு வருது, நான் அவங்க உள்ள பையன் இருக்கிறான் மொபைலில் வச்சுட்டு போயிட்டான். திடீர்னு நினைச்சா அப்படின்னா ரிங் அடிக்குது, தம்பி உங்களுக்கு ரிங் அடிக்குதுப்பா, நானும் சும்மா அதை எதிர்பாராதமா அதை பார்த்துட்டேன், அதில் ஹிட்லர்னு இருக்குது. அப்போ யார் எனக்கு என்னடா ஹிட்லர்னு இந்த காலத்துலேயும் பேர் வைக்கிறாங்களான்னு கேட்கும் போது அவங்க அப்போ சொல்கிறான் அப்படியே ஃபீல் பண்ணி தான் சொல் ஃபீல் பண்ணி சொல்லல அவன் எனக்கு சொன்னதுமே அவன் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான், என்னடா யாரா ஹிட்லருங்கும்போது எங்கள் அப்பா தான் சார் அப்படிங்கிறான். அப்போ அவங்க அப்பாவுக்கு நிறைய பேரை வச்சு ரிங் டோன்லேருந்து எல்லாத்துலேயும் வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கி உங்கள் அப்பா உன்னுடைய என்னச்சு அப்படின்னு பார்வைக்கு அப்படி தான் தெரிவார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறை உள்ளவர், அவர் ஒரு தியாகி என்பதை மறந்து விட வேண்டாம். நீ தலை குனிந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக எத்தனையோ இடங்களில் தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு மனுஷன், அவருக்கு ஒன்றை போல செலவு பண்ண தெரியாதுன்னு நினைக்காத, உன்னுடைய ஏஜ் தான் அவர் கடந்து வந்திருக்கிறாரு, ஒன்றை போல செலவு பண்ண தெரியும், ஒன்றை காட்டிலும் அதிகமாக சிந்திக்க கூடும் அவருக்கு. ஆனாலும் கூட இந்த நாட்களை அடங்கி ஒடங்கி எதுவுமே செய்யக்கூடாது, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஒரு பெரிய எல்லாம் நினைச்சோம் அப்படின்னாக்க நன்மைகளையும் மறந்தவராக, சுகங்களை மறந்தவராக, எல்லாவற்றிலையும் இருந்து ஒரு வீட்டில் அப்படியே அமைதியாக வந்துட்டு போறாருல, உனக்கு என்ன நினைக்கலாம் அப்படின்னா எங்கள் அப்பா என்னோட பேச மாட்டேன்றாங்க, எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, என்கிட்ட எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு ஒழுகுறாங்க அப்படின்னு சொல்றேன்ல, எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிப தம்பிகளே தங்கச்சிங்களே, நான் ஒன்னே ஒன்று சொல்ல முடியும், உன் அப்பா உள்ளவராயிருக்கிறார். என் பிள்ளை என் மாதிரி நான் வாழக்கூடாது, என் பிள்ளை விசேஷமான நாலு பேருக்கு முன்பதாக அந்தஸ்தோடு வாழணும்னு நினைக்கிற ஒரு ஜீவன் இருக்கிறாங்க அப்படின்னா அது உங்க அப்பா தான். அதனால தயவாக சொல்றேன், இந்த வேளையில அப்பா என்னச்சோ அப்படின்னாக்க எவ்வளவு மேன்மையானவர்கள் அப்படிங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். கடினமாக உழைத்து எந்த வித என்னச்சோ அப்படின்னா சுகங்களையும் இல்லாதபடி எந்த வித நன்மையும் பெற்றுக்கொள்ளாதபடி குடும்பத்துக்காக தேஞ்சு போகிற ஒரு என்னச்சோ அப்படின்னாக்க ஒரு உயிரினம் அப்படின்னாக்க அது உங்க அப்பாவா தான் இருக்க முடியும். ஓ மேல அக்கறை, உன் எதிர்காலத்தை குறித்து அக்கறை, உன் வாழ்க்கையை குறித்து அக்கறை. ஒருவேளை பக்கத்துல உங்க அப்பா இருந்தாருனாக்க உங்க அப்பாவுடைய கையை பிடிச்சுக்குங்க. ஒருவேளை அப்பாவை இதுவரைக்கும் நீ வெறுத்திருந்தாக்க அப்பாட்ட எக்ஸ்கூஸ் கேளுங்க, அப்பா நான் உங்களை தப்பா நினைச்சிட்டப்பா, இல்லப்பா என் மேல உங்க மேல எனக்கு என்னச்சு அப்படின்னாக்க அக்கறை உண்டு அப்பாவுன்னு சொல்லுங்க. உங்க அப்பாவுடைய ஆயுசு நாட்களுக்காக ஜோமனுங்க, பலத்துக்காக ஜோமனுங்க. ஒருவேளை அப்பா இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமமாக மாறிடும். இப்போ வேணுமா நம்முடைய பலத்தை நினைக்கலாம், நம்முடைய என்னச்சல அப்படின்னு சத்துவத்தை நினைக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அப்பா மட்டும் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னாக்க அது எவ்வளோ வேதனைக்குரியதுன்னு தெரியும். நான் சின்ன வயதுலேயே எங்கள் அப்பாவை இழந்தவன், நாங்கள் சின்ன வயதில் இழந்தது உடனடியாகவே எங்களுக்கு ஒரு பெரிய சூனியமாக தான் எங்கள் வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சு, எங்களுக்கு வாழ்க்கையே ஒரு சூனியமாக மாறியது. ஆனால் இந்த நாட்களில் உனக்கு அப்பா தேவன் கொடுத்துருக்கிறார், அந்த அப்பாவுக்காக நீ ஜோமன கற்றுக்க, அப்பாவுக்காக நீ என்னச்சோ அப்படின்னாக்க அதிகமாக அன்பு செலுத்தப்பாரு. உங்கள் அப்பா நீ
காட்டிலும் நீ அப்பாவை விசாரிக்கிறையா அப்படிங்கறத சொல்லு. அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லு, நான் இருக்கிறப்பா உங்களுடைய வேதனையில நான் பங்கு பெறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. அது அங்க அப்பாவுக்கு பெரிய பூஸ்டப்பா இருக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிங்களே, இந்த நாட்கள் ஃபாதர்ஸ் டேயா இருக்கிறபடினாலே அப்பாவை வெறுக்காத. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு உழுகிறாரு, எப்ப பார்த்தாலும் திட்டுறாரு, எப்ப பார்த்தாலும் அன்பு செலுத்ததுல சொல்லாத. அவருடைய இருதயத்துக்குள்ள அவ்வளோ பாசம் புதைந்து கிடைக்கிறது. வெளியில வெளிப்படுத்த அவருக்கு தெரியாது, வேஷத்து போட தெரியாது, அது மாத்திரம் தான் அப்பாங்களுக்கு தெரியும். ஆனா அவருடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறை உள்ளவர் என்பதை நீ மறந்து விட வேண்டாம். எனவே இருக்கிற இடங்கள்ல பக்கத்துல ஃபாதர்ஸ் இருந்தாருனாக்க அப்பாவுடைய கையை பிடிச்சுக்கிறீங்களா? ஒருவேளை இது வரைக்கும் நான் பிடிக்கல பாஸ்டர், எனக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறீங்களா, இன்னைக்கு பிடிச்சு பாருங்களேன், அது நல்லதாக இருக்கும். ஒரு முரட்டுத்தனமான ஒரு கரத்தை பிடிப்பதை போல உங்களுக்கு இருக்கும். அவ்வளவு கடினமாக உழைத்து குடும்பத்துக்காக அர்ப்பணித்த அந்த கரத்தை இந்த நேரத்திலேயாவது நீ பிடிச்சு பாரு, அது எவ்வளவு மகிமையானது அப்படிங்கறத தெரியும். குடும்பத்துக்காக தன்னுடைய கரத்தை இரும்பாக மாற்றின ஒரு மனுஷன் அப்படின்னா அது உங்க அப்பாவாதாக இருக்க முடியும். கையில பிடிச்சுக்கிறீங்களா? அப்பாக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம், அப்பாக்காக நம்ம அதிகமாக நினைச்சிருப்போம். எங்க போறோம்? உங்க அப்பா இல்லைன்னா உன் வாழ்க்கை சூனியங்கிறது நீ மறந்துடாத. உங்க அப்பா இல்லைன்னா உன் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிருங்கிறத மறந்துடாத. உங்க அப்பா தான் உனக்கு பாதுகாப்பு, உங்க அப்பா தான் உனக்கு எதிர்காலம், உங்க அப்பா தான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறாங்க. அம்மா அன்பு செலுத்தக்கூடியவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த குடும்பத்துக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவங்க அப்பாங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம். ஆண்டவரே எங்க அப்பாவை நல்ல நிலைமையில வையா ஆண்டவரே என்று சொல்லுங்க. எனவே ஒரு நிமிடம் எல்லாரும் பக்கத்துல இருந்தாக்க அப்பாவை நினைச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த செய்தி முடிந்த முழு உடனடியாகவே தூரத்துல உங்க அப்பா இருந்தாருனாக்க அப்பாவுக்கு போன் பண்ணி நல்லா விசாரிங்க, அன்பு காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களில ஒருவேளை பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் உங்க அப்பாவை பிடிச்சுக்கோங்க, உங்க அப்பாவுடைய கருத்தை பிடிச்சுக்கோங்க. மனைவி மாருங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் நினைச்சோம் அப்படின்னாக்க பக்கத்துல இருக்கிறவங்களை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அவளை ஆசீர்வதிக்கணும், ஜீவனை கொடுக்கணும், பலனை கொடுக்கணும். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தொகுப்பனை நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஃபாதர்ஸ் டேயாக நினைக்க, அவர்களுக்காக ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காய் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராக அந்த குடும்பத்தின் அப்பா தகப்பனை வைத்து ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகள், மேடு பள்ளங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் இழந்த நிலையில தன் குடும்பத்தின் எதிர்காலத்தை மட்டுமே மையமாக கொண்டு, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை மட்டுமே மையமாய்க்கொண்டு, மனைவியுடைய எதிர்காலத்தை மட்டுமே மையமாய்க்கொண்டு வாழ்கிற அந்த அருமையான தகப்பன்மார்களை இயேசுவி நாமத்தினாலே இந்த வேளையில் நாங்கள் நினைக்கிறோம். அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவி நாமத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. ஜீவ பலன் அதிகமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆயுசு நாட்கள் அப்பா பரிபூர்ணமான ஆயுசு நாட்களை நாங்கள் கேட்கிறோம். அவர்கள் பரிபூர்ண ஆயுளோடு அவர்கள் வாழட்டும் அப்பா. அப்பா அந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் வியாதியின் கூறுகள் அவர்களிடத்துல கடந்து வரக்கூடாது. அவர் பலத்தோடு சத்துவத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே வாழ வேண்டும் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், இன்னும் பலத்தோடு இருக்க வேண்டும். நல்ல ஆண்டவரே ஆரோக்கியத்தோடு சத்துவத்தோடு வாழ இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பங்கள் அவரை புரிந்து கொள்ளட்டும், உறவுகள் அவரை புரிந்து கொள்ளட்டும், பிள்ளைகள் அவளை புரிந்து கொள்ளட்டும், மனைவி அவளை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவை நாமத்தினாலே அப்பா அந்த அன்பான தகப்பன்மார்கள், கடினமாய் உழைக்கக்கூடிய அந்த தகப்பன்மார்களே சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஆண்டவருடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பாட்ட சந்தோஷமா பேசுங்க, சிரிச்சு பேசுங்க, உங்களால் இயன்ற கிஃப்டை கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான காலமாக மாறும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே மோசேயின் தேவன் என்று சொல்லக்கூடிய தலைப்புல நான் உங்களோடு பேச தேவன் அனுமதித்திருக்கிறபடினாலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் கடந்து செல்வோமாக. அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் 7:22 ஒரு வாசிப்போமே. மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு, எகிப்தியுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு, செய்கையிலும் வல்லவனானான், வல்லவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையா சொல்லப்பட்டது. மோசே எகிப்து நாட்டில அங்கு இருக்கிற சகல சாஸ்திரங்களிலும் அவன் கற்பிக்கப்பட்டு, அவன் பேச்சு திறமை உள்ளவனாகவும், அவன் சகலத்தில் செய்கையிலுமே வல்லவனாய் காணப்பட்டான் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை அப்படியே வாசிப்போமே. அதே அப்போஸ்தலர் 7:35
அவனை குறித்து இருந்த ஒரு நிலைமை. மோசே பிறந்த நாளிலிருந்து தேவன் அவனை குறித்த ஒரு நிலைமையை குறித்து நாம் பாசிக்கிறோம். மோசே தெரியும் நமக்கு இஸ்ரவேலுடைய பிள்ளை. இவன் எங்க வாழ்றான் அப்படின்னா சூழ்நிலை மொத்தமாக எகிப்து தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்ப எகிப்து தேசத்துல அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்ப அரண்மனையில வாழும் போது அவன் வளர்ச்சி என்னச்சது அப்படின்னாக்கா, அந்த அரண்மனையில விசேஷமானவனா வளர்கிற அப்படின்னாலே அந்த அரண்மனையில் இருக்கிற அவனை வளர்க்கக்கூடிய அந்த தாயானவள் அவளுக்கு எகிப்து தேசத்துடைய சகல சாஸ்திரங்களினால், நல்லா கவனிச்சுக்குங்க, எகிப்து தேசத்துடைய சகல சாஸ்திரங்களினாலே அவன் என்ன அப்படின்னா கற்பிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் கற்பிக்க எதுக்காகப்படுறான், எகிப்து தேசம் என்பது அந்த நாளிலே ஒரு விசேஷமான ஞான படைத்த தேசமாக இருந்தது. எனவே அந்த நாட்டில் மோசை வளரும் போது மோசையை குறித்து அந்த வளர்க்கக்கூடிய அந்த தாய்க்கு என்ன எண்ணம் இருந்தது அப்படின்னா, என்னுடைய பிள்ளையாகிய மோசை உலகத்திலேயே வைத்து அல்லது என் தேசத்திலே வைத்து விசேஷ ஞானம் படைத்தவனாய் இருக்க வேண்டும், அவனுக்கு பின்பதாக தேசம் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்தபடினாலே சகல சாஸ்திரங்களினாலும் ஒன்றை கூட விட்டு வைக்கவில்லை. எதையெல்லாம் மேன்மை, எதெல்லாம் உயர்வு, எதெல்லாம் இது ஜனங்களுக்கு விசேஷமானது என்று நினைத்தாலோ அத்தனை கலைகளினாலே அத்தனை சாஸ்திரங்களினாலே மோசே கற்பிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவன் கற்பிக்கப்பட்டதுல அவன் தேறினவனாயிருந்தான். எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாக்கிலும் செய்கையிலுமே வல்லவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இப்ப மோசையை குறித்து அவனுடைய குடும்பத்தார் சரியானபடி அவனை வளர்க்கிறாங்க. சகல சாஸ்திரங்களிலே அவனுக்கு தேறினவனா இருக்கிறான், அவனும் அதை கற்றுக்கொள்கிறான். அவன் பேசும் போது வாயிலிருந்து சரளமான சாஸ்திரங்களும் சகலமான ஞானமுள்ள வார்த்தைகளும் வெளிப்படுவதை பார்க்க வார்த்தையிலே வல்லவனா இருந்தான். எந்த இடத்துல போனாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, அவனுடைய வார்த்தையினாலே மற்றவர்களை மனங்கடிக்கக்கூடிய வல்லமை அவனுக்குள்ளாக இருந்தது. அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்தாலும் சரி, அவன் செய்கிறதுல வல்லவனாயிருந்தான், செய்கைகளிலும் வல்லவனாயிருந்தான். காரணம் என்ன, சாஸ்திரங்களை கற்றுகிறவன் மாத்திரமல்ல, அந்த சாஸ்திரங்கள் தனக்கு எல்லா வேளையிலுமே உதவி செய்யும் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த மோசையிட்ட இருந்தபடினாலே அவன் வாக்கிலும் வல்லவனாயிருந்தான், செய்கைகளிலும் வல்லவனாயிருந்தான். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மோசேய தேவ அதாவது உலக பேரண்ட்ஸ் சாதாரணமான நிலையில அவங்க கொண்டு வரல, அவனை விசேஷமான மனுஷனாக தன் மனதில் வைத்துதான் அவனை வளர்த்தாங்க. ஆனால் உலகம் அவனை வளர்த்த விதம் ஒன்று. எதுக்கு எதை வைத்தாங்க, எகிப்து தேசத்துல இருந்தா எகிப்து தேசத்துடைய சகல சாஸ்திரங்களாலும் அவன் தேறினவனா இருந்தவனா தேறினவனாக மாற்றப்பட்டாங்க. அவனும் மாறினான், அவன் பேச்சிலும் திறமைசாலியாக இருந்தான், செயல்களிலும் திறமைசாலியாக இருந்தான். ஆனால் அவனை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். தேவனுடைய திட்டம் எதுவாக இருந்தது, மறுபடியும் வாசிக்க கேட்போமே, 7:35 பிற்பகுதியில முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் தேவன் நினைச்சாக்க தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறார். அப்ப தேவனுக்கு மோசே குறித்து ஒரு திட்டம் இருந்தது. என்ன திட்டம் இருந்தது, மோசே என்னச்சு அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களுக்கு, நல்ல கவனிக்குங்க, அங்க பார்த்தோம் என்னச்சு எகிப்து தேசத்துடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்திருந்தான் பாக்குறோம். தேவ திட்டம் என்ன, அங்க தேவ வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகளை குறித்து நீ நினைக்கிற விதம் உருவாக இருக்கலாம், ஒன்றாக இருக்கலாம். உன் பிள்ளைகள் இப்படியாக தான் வளர வேண்டும், இப்படியாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கேற்றபடியாக நீ செலவு செய்யலாம், அதற்கேற்றபடியாக பயிற்சி கொடுக்கலாம், அதற்கேற்றபடியாக நீ வளர்க்கலாம், அதற்கேற்றபடியான நிலையிலே நீ அழைத்து செல்லலாம். நல்லது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு அக்கறை உண்டு, அந்த அக்கறை நிமித்தமாக இந்த காரியத்தை செய்வதில் தவறு இல்லை. ஆனால் இன்னொரு பக்கமும் மறுபக்கமும் உண்டு என்பதை நீங்க மறந்துவிட வேண்டாம். தாயின் கர்ப்பத்திலே எலும்புகள் உருவாகும் முன்னே உங்களுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளப்பட்டவர் என் தேவன்.
உன்னுடைய கருவிலே உன் பிள்ளைகள் இருக்கும் போதே தேவனுடைய கண்கள் அதை கண்டிருக்கிறது. உன்னுடைய பிள்ளைகளுடைய உருவம் எப்படி, அந்த பிள்ளைகளுடைய ஞானம் எப்படி, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி என்பதை பிறக்கும் முன்பதாகவே அவர் தன்னுடைய புத்தகத்திலே வரைந்து வைத்திருக்கிறார். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நீ உன் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை போலவே, திட்டத்தை காட்டிலும் என் தேவனுக்கு உன் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் நிச்சயமாகவே இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவர் தான் உருவாக்கி இருக்கிறார், அவர் தான் படைத்திருக்கிறார், இருக்கிறார். எனவே இந்த நாளிலே கூட நான் ஒன்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன், உன்னுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பது சரியானது, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற சரியான காரியமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே என் பிள்ளைகளை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன, உம்முடைய திட்டம் என்ன, நீ என்ன செய்ய சித்தமாய் வைத்திருக்கிறீர் என்ற உம்முடைய ஜெபங்கள் அவசியம் என்பதை இந்த வேளையில நான் சுட்டிக்காட்டுகிறேன். ஜெபங்கள் அவசியம். ஏன்னா இவனை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எகிப்து தேசத்துடைய சகல சாஸ்திரங்களிலுமே வனாகவும் திறமைச்சாலியாகவும் இருந்தான். தேவன் டெட் ஆப்போசிட், தேவன் அப்படியே நினைச்சு அப்படின் மோசேயை குறித்து ஒரு மாற்றம் இருந்தது. அவன் இப்ப அங்க எகிப்துக்கு இல்ல, ஆண்டவர் பயன்படுத்த வேண்டியது எகிப்துல பயன்படுத்தணுங்கிறதுக்காக அல்ல, அவன் இஸ்ரவேல் தேசத்துல தலைவனாகவும் அந்த ஜனங்களுக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது, மீட்பனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவனுடைய திட்டமாக இருந்தது. எது நடக்கும், எது நடந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் இஸ்ரவேல் எகிப்து தேசத்துல ஒரு பயங்கரமான ஆளா இருந்தா அப்படிங்கிறதுக்கு இல்ல, அவங்க அப்பா அம்மா நினைச்சாங்க, கற்றுக் கொடுத்தாங்க, வார்த்தையில வல்லவனா இருந்தான், அவன் செய்கையிலே வல்லவனா இருந்தான். பட் தேவ திட்டம் தான் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. தேவ திட்டம் என்ன செய்யப்பட்டது, இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு தலைவனாகவும் அவர்களுக்கு மீட்பனாகவும் நினைச்சா அப்படின்னாக்க காணப்பட்டான் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. பெரிய மனவுலே ஆண்டவருடைய நாம மகிமை பண்ணிட்டோம். ஒரு என் பிள்ளை வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், தவறு இல்ல. ஆனா உலக பிரகாரமான ஞானம், உலக பிரகாரமான சிந்தனைகள், இது தேவனுடைய காரியத்துக்கு பயன்படுமா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். எடுத்து வாசித்து பாருங்களேன், யாத்ராகம புத்தகத்தை நாம் மற்றிலுமா எடுத்து வைத்துக் கொள்வோம். மூன்றாம் அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம். 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போமே. அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். ஆமென். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். 3:12 யாத்ராகம் 3:12 அதுதான். ஏசுவாசி மறுபடி, அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதே 4:1 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். 4:10 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். எனக்கு அருமையானவளே, வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லும். யாத்ராகம் புத்தகத்திலே தேவன் மோசேயை குறித்து ஒரு காரியத்தை சொல்ல அவர் விரும்புகிறார். நீ மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன செய்ய அப்படின்னாக்க, பார்வோன் இடத்துல போகவும் இஸ்ரவேல் ஜனங்களை நீ அழைத்து வரவும் நான் என்ன செய்றேன் அப்படின்னா உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி எங்க நடக்குது அப்படின்னாக்க, அங்க ஓரேப்பு மலையில ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது தேவன் மோசேயைக்கு என்ன செஞ்சாரு, தரிசனமானார். அப்ப தரிசனமான உடனடியாகவே ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, அவனுடைய கூக்குரலும் நெருக்கமும் வேதனைகளும் எனக்கு என்ன செய்த என்னுடைய சமூகத்தை வந்து எட்டி இருக்கிறது, அதனால அந்த ஜனங்களை விடுவிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால உன்னிடத்தில் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு, மோசேயை பார்த்து சொல்கிறாரு. இரண்டாவதா சொல்றாரு, பேசும் போது அவன் சொல்றான், ஆண்டவரே நான் எப்படி என்ன சொன்னாக்க நான் போய் அவர்களை மீட்டுக் கொள்வேன், அவர்கள் என்னை நம்ப மாட்டார்களே, என்னுடைய வாக்குக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார்களே. ஏன் இதை சொல்றான், இந்த மோசே வளர்ந்த விதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். எங்க வளர்ந்தவன், எகிப்து தேசத்துல வளர்ந்தவன்.
எகிப்து தேசத்துடைய சகல என்னச்சோ அப்படின்னாக்க கற்பனைகளிலும் சகல என்னச்சோ அப்படின்னா எதுல சாஸ்திரங்களிலும் தேறினவனா இருந்தான் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்குமே தெரியும். அதனால நான் போய் சொன்னாக்க என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிறான். மறுபடியும் சொல்றான் 4:10 சொல்றான், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனா இருக்கிறேனேங்கிறான். நல்லா கவனிக்கணுங்க, மேலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்னச்சோ அப்படின்னாக்க எது எகிப்து தேசத்துடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு தேறினவனாக வாக்கிலும் செய்கையிலும் எப்படி இருந்தானாமா? அப்ப நல்ல பேச்சு திறமை உள்ளவன், நல்ல செய்கையிலே வல்லவன். ஆனா இங்க ஆண்டவருக்கு முன்பதாக என்ன சொல்றானா, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்றான். நல்லா புரியுது நினைக்கிறேன், என்னது திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், உலக பிரகாரமாக உங்க பிள்ளைங்க வேணுமானாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஏற்ற நிலையில வாழலாம், ஆனா தேவனுக்கு ஏற்ற நிலையில வரும்போது உலக ஞானமோ உலகத்துடைய என்னச்சோ அப்படின்னாக்க அந்த காரியமோ தேவனுக்கு முன்பதாக பயன்பட முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிற எல்லாவித மேன்மையும் ஞானமும் கல்வியும் தேவனுடைய பார்வையிலே குப்பையாய் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை என்ன செய்யலாம் அப்படின்னா சகல சாஸ்திரத்தையும் தேறினவனாக திறமைச்சாலி பேச்சாளரா இருந்திருக்கலாம், பயங்கர செய்கையில வல்லவனா இருந்திருக்கலாம். இப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு, என்ன சொல்றாரு, மோசே நான் எகிப்து தேசத்துல இருப்பதற்காக நான் உன்னை அழைக்கல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க, அந்த ஜனங்களுக்கு நீ தலைவனா இருக்கணும், அந்த ஜனங்களை நீ மீட்கக்கூடிய மனுஷனா இருக்கணுங்கிறதுக்காக நான் இவனுக்கு பயம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பற்றி தெரியும், என்ன தெரியும், நான் எகிப்து தேசத்துல சகல சாஸ்திரத்துல வளர்ந்தவன் தெரியும். அதனால நான் போய் சொல்றத நான் செய்யறத யாரும் நம்ப மாட்டாங்க, கேட்க மாட்டாங்களே அப்படிங்கிறான். மறுபடியும் சொல்றான், நான் திக்குவாயு மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லி. காரணம் என்ன, உலக பிரகாரமான ஞானத்துக்கும் தேவனுடைய அபிஷேகத்தின் ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஒருவேளை உலகத்துல ஞானம் இருக்குது, பலன் இருக்குது, சத்துவம் இருக்குது, அதை வைத்துக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துல நான் பிரவேசித்து தேவனுக்காக வாழ முடியும் என்று நினைப்பது தவறான காரியம். இது அபிஷேகம் நிறைந்த இடம் தான் தேவனுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. இங்க உலக ஞானமும் உலக கல்வியும் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமாய் காணப்படுகிறது என்று வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அழைப்பு வேற, ஞானம் வேறு. மோசே ஞானம் உள்ளவனா இருந்தான் எகிப்து தேசத்துல, ஆனால் இப்பொழுது அழைக்கப்பட்டு விட்டான். அந்த எகிப்து தேசத்துல பயின்ற ஞானமும் அவனுக்கு இருக்கிற பலமும் இங்க பயன்படாது. ஆனால் தேவன் அழைக்கிறார். எப்படி அழைத்தாரு, ஞானத்தின் அடிப்படையில். அவனுக்கு எல்லா சாஸ்திரம் தெரியுங்கிறதுக்காக தேவன் அவனை அழைக்கல. 3:1 நாம் வாசிப்போமே. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதம் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். போதுமா, இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். இங்க நான் மறுபடியும் சொல்றேன், மோசே ஒரு பயங்கர விசேஷமான மனுஷனா மாறணுங்கிறதுக்காக எகிப்து தேசத்துல அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, சகல கலைகளையும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படியாக தான் இருந்தான், அவன் பேச்சில வல்லவனா இருந்தான், செய்கையில வல்லவனா இருந்தான். ஆனா இங்க என்ன நடந்தது, தேவ திட்டம் என்ன, நீ உலக பிரகாரமாய் வாழுவதற்காக அழைக்கப்படல மோசே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அழைக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிற அப்படின்னாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பனாகவும் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். உலக பிரகாரமான ஞானமும் பலனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயன்பட முடியாது என்பது மோசே அறிந்திருந்த அப்படின்னாலே ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறான், இவன் மறுதளிச்சு பேசுறான். அப்ப ஆண்டவர் மறுபடியும் மோசையை அழைத்தார், தேவன் பயன்படுத்தினார் அப்படின்னா இங்க 3:1 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். இவன் சகலத்தை கற்றவனா இருந்தாலும் கூட இவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களேங்கிற ஒரு ஏக்கமும் பாரமும் அவனுக்குள் இருந்தது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்னச்சு அப்படின்னா, பிழைப்பின் நிமித்தமாக மாமா வீட்டுக்கு போனான். அங்க போய் ஆடு மேய்க்க வேண்டிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய தொழில் என்னன்னா ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு காரியம். எனவே பக்கத்துல ஓரேப்பு மலை இருக்கிறது, அந்த ஓரேப்பு மலையில ஆடுகளை கொண்டு போய் அங்க மேய்ப்பது டெய்லி அவனுடைய கடமை, எப்பொழுதும் அதை செய்துட்டு இருப்பான். ஆனா என்னச்சுவாப்பா, அங்க போய் செய்தாலும் கூட இவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் யாரை குறித்தே இருந்தது, எகிப்துல இருக்கிற ஜனங்களை குறித்தே இருந்தது.
தன்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்களே அப்படின்னு இது நிறைய டைம் சபையிலே கூட நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஓரேப்பு மலையில வந்து ஆடுகளை மேய்க்கிறான், அது தொழில். ஆனா என்ன செய்ய அப்படின்னாக்கா அந்த ஆடுகளை தன் பின்புறமாக ஓட்டி விட்டு முன்பதில் நின்று அவன் ஆண்டவரை நோக்கி எப்பொழுதுமே செபித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அந்த ஓரேப்பு மலையிலிருந்து எந்த டைரக்ஷனை எகிப்து தேசத்தை நோக்கி அமர்ந்து கொண்டு எப்பொழுதுமே ஜெபிப்பானாமா. அப்ப ஆண்டவர் எதை பார்த்தார் அப்படின்னா, இவன் கட்ட சாஸ்திரத்தை பார்க்கவில்லை, இவன் படித்த படிப்பை பார்க்கவில்லை, திறமையை பார்க்கல, அவனுடைய உள்ளத்துல எப்பொழுதுமே என் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களேன்னு ஒரு பாரம் அவனுக்குள் இருந்ததை தேவன் பார்த்தபடினாலே அவனிடத்துல அந்த இடத்துல தோன்றி அவரோடு பேசினார் என்பதை நாம் பார்க்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த தேசத்துக்கு அவசியமானவர்கள் இந்த காலகட்டங்களிலே. நீங்களும் நானும் இந்த தேசத்தின் ஜனங்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாக அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டியது உங்கள் மேலும் என் மேல் விழுந்த கடமை. தேசம் பாழாய் போய்க் கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்குமோ என்ற ஒரு பயங்கரமான திகில் தேசத்தை கவ்வி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு பயம் இருக்கிறது. ஞானத்தை பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய சகல ஞானத்தை பயன்படுத்திக் கொண்டு தேசத்தை மாற்றுவோம் என்று நினைத்தாலும் கூட தேவ திட்டம் அது அல்ல. உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் தன் ஞானத்தை பயன்படுத்தினாலும், திறமைகளை பயன்படுத்தினாலும், அல்லது அவர்களுடைய விசேஷ திட்டங்களை பயன்படுத்தினாலும் கூட அது தேசத்திலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்காது. இந்த தேசத்திலே அக்கறை உள்ள ஜனங்களாகிய நீங்களும் நானும் இந்த தேசத்துக்காக முழங்கால் படி ஒரு பாரத்தோடு ஜெபிக்கும் போது மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயன்படுத்தின அந்த தேவன் இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் என் தேசத்தில் பயன்படுத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த உலக திட்டத்தின் அடிப்படையில், தேச தலைவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் இந்த தேசம் மாறும் என்ற நிலை அல்ல. அது தேவனுடைய பார்வையில் பைத்தியமாக இருக்கிறது. என் தேவனுக்கு தெரியும், என் தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கும் போது அந்த ஜெபமானது தேசத்துக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக மாறும் என்ற நம்பிக்கையின் தேவனுக்கு உண்டு. பிரியமானவர்களே, மறந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இப்ப மோசேயை போல நீங்களும் நான் சொல்லலாமா? என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, தேசம் மாறுவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் தேசத்தை மாற்றுவதற்கு இந்த ஜனங்களின் பேச்சை கேட்பார்களாக ஆண்டவரே, அப்படித்தானே சொல்றான். என்ன சொல்றாரு? நான் நினைச்சப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், நான் சொல்றதுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, இந்த உலகத்திற்கு ஏற்றபடியாக அல்ல, தேவன் உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து ஒரு நோக்கம் திட்டம் வைத்திருக்கிறார். நீயும் உன் குடும்பமும் தேவனுக்கு தேவை. ஒருவேளை உன்னுடைய பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீ நினைக்கலாம், ஆனா தேவன் உன் வார்த்தையை கேட்பதற்காக இந்த உலகத்துக்கு ஆயத்தப்படுத்தி உன்னை வைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து விட வேண்டாம், நீ மறந்து விட வேண்டாம். இப்ப ஆண்டவர் நினைச்சது அப்படின்னாக்க சொல்றான், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நான் பேசுறது எடுபடாது. இன்னைக்கு அநேகருடைய சிந்தனை அதுதான், நான் இந்த தேசத்துக்காக பயன்படும்னு சொல்றாங்க, நான் இந்த தேசத்துல நான் சொன்னா எடுபடாது. யாரு சொல்லுவா? பக்கத்து விட்டு காரங்களே, நான் சொல்றது எடுபடலையே, தேசம் எப்படி எடுபடும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல, நீ திக்குவாயம் உள்ளவனாய் மந்தனாவும் உள்ளவனாய் காணப்பட்டாலும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே தேவைப்பட்டது போல இந்த தேசத்துக்கு நீ தேவைப்படுகிறாய் என்பதை நீ மறந்து விட வேண்டாம். நீ அவசியம், நீ தேவை. ஆண்டவருடைய சமூகத்துல இந்த இஸ்ரவேல் மோசே நினைச்சு அப்படின்னா, ஓரே மலையில போயிட்டு ஆடுகளை எல்லாத்தையும் பின்பக்க விட்டுட்டு தன் தேசத்துக்காக அழுது கொண்டிருந்தான், தேசத்து ஜனங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தான். அந்த உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார். பயங்கரமான நிலைமைக்குள் இந்திய தேசம் போய் கொண்டிருக்கிறது. ஒரு பயங்கரமான வேதனைக்குள்ளாக ஜனங்கள் போய் கொண்டிருக்காங்க, தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தத்தளிப்பு மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த வேதனை மாற வேண்டும் என்று சொன்னால், கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, நீ முழங்கால்களை முடக்கி தேசத்து ஜனங்களுக்காக பாரப்படுவாய் என்றால், மோசேயை பயன்படுத்தின அதே தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் பயன்படுத்த அவர் நல்லவராயிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிகளா, ஆண்டுடைய சமூகத்தில் உன்னுடைய வேலை பெரியது என்று நினைக்க வேண்டாம். மோசே தன்னுடைய வேலையாகிய ஆடுகளை பின்பக்கமாக விட்டுவிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் முன்பதாக வந்து அமர்ந்தான் என்று பார்க்கிறோம். வேலையை குறித்து அந்த வேலையை கர்த்தர் பார்த்து கொண்டார். ஒரு பயங்கரமான மிருகங்கள் உள்ள இடம்தான் இந்த ஓரே மலை. பயங்கரமான பீரி போடுகிற பயங்கரமான மிருகங்கள் இருக்கிற இடம் தான் அந்த ஓரே மலை. ஆனா ஆடுகளை பின்பக்கமாக விட்டு விட்டான். காரணம், என் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவனை மந்தை பெருகியதே ஒழிய மந்தை அழிந்து போகவில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய வேலையை குறித்து உனக்கு ஒரு அக்கறை இருக்கலாம்,
உன் வேலையை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை ஏதோ ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். தேசத்துல நீ தேவை, ஜனங்களுக்கு நீ தேவை என்பதை நீ மறந்து விட வேண்டாம். உன்னுடைய ஜெபம் வரக்கூடிய நாட்கள்ல தேசத்தின் ஜனங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தேசத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை செய்வதற்கு அழைத்திருக்கிறார். நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு என்று பொறுப்பு இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. மோசே அவைகளை பின்பக்கமாக வைத்து விட்டு ஆண்டரை நோக்கி அமர்ந்திருந்தான். மந்தையை பயங்கரமான மிருகங்கள் பீறி போடவில்லை, அதற்கு மாறாக மந்தை பெருகியது என்றுதான் வேதம் சொல்கிறது. எனவே நீ தேவனுக்காக இந்த நிலையிலே நீ வாழ்ந்துப்பார். உன்னுடைய வேலை ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய செயல்கள் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுப்பார், குறைவு வைக்க மாட்டார். ஆனால் அதற்காக நீ அழைக்கப்படவில்லை. மந்தையை மேய்ப்பதற்காகவோ மந்தையை பெருகச் செய்வதற்காகவோ அழைக்கப்படவில்லை. என் தேசத்துக்கு நீ தேவைப்படுகிறாய், அதற்காக தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். சரி இருக்கட்டும், இப்ப மோசையுடைய காரியத்தை நான் பார்க்கோம். இப்ப மோசைய அவன் சொன்னான், உலக பிரகாரமாக உருவாக்கப்பட்டான், அதுக்காக அவன் பயன்படல. தேவனுக்காக பயன்பட வேண்டுங்கிறக்காக தேவன் அழைச்சாரு. ஆனா அவன் சொல்றான், என்ன சொல்றான், தன்னுடைய பலவீனத்தை சொல்றான். இல்ல, நான் இருக்கிற நிலையில நான் எகிப்து தேசத்துடைய சகல சாஸ்திரத்தில் வளர்க்கப்பட்டேன் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். நான் போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இரண்டாவது என்ன, நான் திக்குவாயு மந்தநாமம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவனை கூப்பிட்டு அந்த வார்த்தை எனக்கு அதிகமாக பிடித்தது. யாத்ராகவம் 7:1 நேரடியாகவே அவன்கிட்ட பேசினார். அதுக்கு பின்பதாக மோசே விரோதமான ஒரு வார்த்தையும் பேசவில்லை. 7:1 யாத்ராகம் 7:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். சகோதரனாகிய ஆரோன், சகோதரனுடைய ஆரோன் தீர்க்கதரிசியா இருப்பான், உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான். எந்த மாதிரி வார்த்தை பாருங்களேன். இங்க போக போற இடம், ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல பார்வோன் ராஜா பயங்கரமான மனுஷன். அந்த பார்வோன் ராஜாட்ட போய் அங்க இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வாங்குறாரு. இங்க என்ன சொல்ற, பார்வோன் யாரு அப்படின்னா சாதாரணமான மனுஷன் நினைக்க கூடாது. அந்த நான் எகிப்து தேசத்துல அந்த நாட்கள்ல பார்வோன் ராஜா தான் அந்த நாட்டுடைய தெய்வம். அப்படின்னா அந்த ஜனங்கள் ராஜாவை எந்த அளவு வச்சிருக்கிறாங்க, ஒரு தெய்வத்துக்கு சமமாக வைத்துதான் வழிபட்டு இருக்கிறாங்க. அவன் தான் எல்லா ராஜாவுடைய சிலையை தான் வழிபடுவாங்க அந்த நாட்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள். அப்ப அந்த பார்வோன் எகிப்து தேசத்துக்கு என்னவா இருக்கிறான், ராஜாவா இருக்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, எகிப்து தேசத்துல போய் இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சு அவர்களுக்கு தலைவனாகவும் அவர்களுக்கு என்னவாரு, மீட்பனாகவும் நீ இரு அப்படிங்கிறாரு. இப்ப எங்க போகணும், அவன் எகிப்து தேசத்துக்கு போகணும். யாருட்ட போகணும், பார்வோன்ட்ட போகணும். பார்வோன் தேசத்துக்கு. ஆனா ஆண்டவர் கூப்பிடும் போதே கூப்பிடுறாரு, நீ பார்வோனுக்கே என்ன சிவா, தெய்வமா தேவனா இருப்பாய் அப்படிங்கிறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, பார்வோனுக்கு நீ அதிகாரியா இருப்பான்னு சொல்லல. ஏன்னா பார்வோன் இந்த தேசத்தோடு என்னவா இருக்கிறான், தெய்வமா இருக்கிறான். ஆண்டவர் அழைக்கும் போதே மோசே சொல்றாரு, மோசே அவனை பார்த்து நீ பயப்படாதே, அவன் இந்த தேசத்துக்கு என்னவா இருக்கிறான், தெய்வமா இருக்கிறான் அப்படின்னு நீ பயந்துடாத. ஆனா உன்ன அவனுக்கு, யாருக்கு, பார்வோனுக்கு தெய்வமாக உன்ன என்ன செய்யறே வைக்க போறேங்கிறாரு. நினைச்சு பாருங்களேன், எங்கேயோ பயன்படும்னு நினைச்ச ஒரு மனுஷன், எங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷனை தேவன் அழைச்சி அவன் இருதயத்தை பாக்குறாரு. இஸ்ரேல் ஜனங்களை குறித்து ஒரு பாரம் இருக்குது, இஸ்ரேல் ஜனங்களை குறித்து ஒரு அக்கறை இருக்குது. பாரம் உள்ள அக்கறை உள்ள ஒரு மோசையை ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டது மாத்திரமல்ல, அதுபடி அவனை உயர்த்தணும்னு நினைச்சாரு. எந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தணும்னு நினைச்சாரோ அந்த இடத்துல மேலானவனாக தான் ஆண்டவர் வச்சாரு. ஆமென். இங்க எங்க நினைக்கிறாரு, எகிப்து தேசத்துல பார்வோன் இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. பார்வோனுக்கு ஈக்குவலா வைக்கல, பார்வோனுக்கு என்னவா வச்சாரு, தேவனா வைத்தாரு. மறந்துட கூடாது, நீ ஆண்டவருக்காக நீ பயன்படும் போது நீ என்ன அந்த எந்த உயர்வுக்கு நீ கடந்து சென்றாலோ அதுக்கு ஈக்குவலா உன்னை வைக்க போறது இல்ல. அதை காட்டிலும் மேலான ஸ்தானத்தை கொடுத்து அத்தனை பேருக்கு நீ அதிகாரியாக இருக்கத்தக்கதாக தான் தேவன் உன்னை வைத்திருப்பாரே தவிர, உன்னை சாதாரண பிள்ளையாக வைக்க என் தேவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டாருங்க. இந்த வார்த்தை அதிகமாக நினைச்சது அப்படின்னா என்னை உறுத்தியது. மறுபடி வாசிப்போமே, 7:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோனுக்கு தேவனாக்கினேன். சகோதரனாகிய ஆரோன், தீர்க்கதரிசியா இருப்பான். தீர்க்கதரிசியா, தீர்க்கதரிசன என்ன அர்த்தம், தேவனுடைய வாய் இல்லைங்களா. அப்ப இனிமே என்ன செய்வான், ஆரோன் உனக்கு வாயா இருப்பான், உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான். நீ சொல்றத அவன் சொல்லுவான்,
தீர்க்கதரிசி அப்படின்னா தேவன் சொல்றத மட்டும்தான் சொல்லுவாங்க தீர்க்கதரிசிங்க. இப்ப ஆரோன் ஆண்டவர் சொல்ற மோசை கூப்பிட்டு உங்க சகோதரன் ஆகிய ஆரோன் உனக்கு என்னவா இருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சொல்றத மட்டும்தான் சொல்லுவான், அவன் எக்ஸ்ட்ரா கூட ஃபிட் பண்ண மாட்டான், ஃபிட் பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். சரி, என்ன மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கலா கர்த்தர் கொண்டு போறாரு பாருங்களேன். ஒருவேளை என்ன செய்வனா இவன் தான் திக்குவாய் வந்தனா உள்ளவனே, அவன் எல்லா இடத்துலயும் போய் அந்த டிரான்ஸ்லேஷன் பண்றவங்கள பாத்துருப்பீங்க. என்ன செய்வா அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன் பண்றவங்க ஒருத்தர் கருத்தை சொன்னா அவன் ரெண்டு லைன் முடிப்பான், ஆனா டிரான்ஸ்லேஷன் பண்றவன் பார்த்தா பத்து லைன்ல பேசிட்டு இருப்பான். அவன் சொன்னதை காட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி அது நல்லா இருக்குங்கிறதுக்காகவே சொல்லுவான். ஆனா இங்க சொல்றாரு தேவனுக்கு தெரியும் மனுஷன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வான்ட்டு. அதனால ஆரோன் எப்படி இருப்பான், அவனுக்கு வாயா இருப்பான் மட்டும் சொல்ல தீர்க்கதரிசியா இருப்பான். தீர்க்கதரிசி என்ன அர்த்தம்? தேவனுடைய வாய் என்று பாருங்கள். இப்ப மோசேவுடைய வாய் தான் யாரு? அப்ப ஆரோன் அவனுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்றதே இல்ல, நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் சொல்லுவான். அப்படின்னா ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷனாக நிறுத்துறாரியா? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எல்லா வகையிலுமே தேவன் செய்யக்கூடிய காரியம் எவ்வளவு நேர்த்தியா இருக்குது, எவ்வளவு மேன்மையா இருக்குது அப்படிங்கறத நம்ம உள்ள போயிட்டு உட்காந்து பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசையை கூட்டு, மோசை மேல எல்லாம் சொல்றான் நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், என்ன நம்ப மாட்டாங்க, எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, நான் திக்க வாயு மந்தனா உள்ளவன், எனக்கு பார்வோன்ட்டு எப்படி போவேன், அவன் தேசத்துடைய ராஜா என்னவா இருக்கிறான், அந்த தேசத்துக்கு தெய்வமா இருக்கிறானு அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு இல்ல, உன்னை எந்த இடத்துக்கு நான் அனுப்புறனோ அந்த இடத்துல நீ ஆளுகை செய்யக்கூடிய மனுஷனா தான் இருப்ப. அந்த அங்க ராஜாவா யார் இருக்கிறா? பார்வோன் இருப்பான். நீ பார்வோனுக்கு என்னவா இருக்க போற? தெய்வமா இருக்க போற. நான் சாதாரண வார்த்தை இல்லைங்க. ரெண்டாவது சொல்றாரு நீ அவனுடைய நினைச்சு அப்படின்னா அவனுடைய சகோதரன் ஆர்வனுக்கு எப்படி இருப்பான்? தீர்க்கதரிசியாக மாறுவான் அப்படின்ட்டு. சந்த வாசிங்க அதை ஏழாம் அதிகாரம் மூன்றாவது சதத்தை ஏழு மூணு. நான் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். யார்கிட்ட சொல்லி அனுப்புறாரு பாருங்களேன், நீ போ, போனாக்க அவனுடைய இருதயம் என்ன செய்யும்? கடினப்படும். யாருடைய இருதயம் கடினப்படும்? பார்வோனுடைய இருதயம் கடினப்படும். கடினப்படுறத பார்த்துட்டு நீ பயந்துட்டு திரும்பாத. நீ எங்கெல்லாம் கடினப்படுதோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ சனமே, தேவனுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன், தேவனுக்காய் கடந்து வந்து விட்டேன், ஆனால் எல்லாம் கடினமா இருக்குது, எல்லாம் அடைக்கப்பட்டது போல இருக்குது, எல்லாம் பயங்கரமா இருக்குது என்று சொல்லி நீ வேதனைப்படுறாயா? ஏன் எங்க என்ன சொல்ற அப்படின்னாக்க அந்த வார்த்தை வார்த்தை அருமையா சொல்லப்பட்டிருக்குது. நான் அவனுடைய இருதயத்தை நான் என்ன செய்வேன், நானே கடினப்படுத்துவேன். அப்பொழுது உன் வாழ் கடினப்படுத்துவேங்க. கடினப்படும் போது நீ என்ன செய்யாத? சோர்ந்து போகாத. கடினப்படும் போது நீ விழுந்து போகாத, வேதனைப்படாத, அழாத. அந்த நேரத்திலே அந்த ஸ்பாட்லயே நான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் உனக்காக நான் செய்வேன், உன்னை கொண்டு செய்வேன். சே, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். அப்ப தேவனுடைய அழைப்பு சாதாரணமானது அல்ல. தேவன் நினைச்சா அப்படின்னா ஒரு இடத்துக்கு கொண்டு போறாருனா, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த இடத்துல நீ தான் பெரியவனா இருப்ப. அதானே எகிப்து தேசத்துக்கு கொண்டு போக போறாரு. எகிப்து தேசத்துல யாரு? பார்வோன் தான் என்னவா இருக்கிறான்? தெய்வமா இருக்கிறான். அவனுக்கு நீ தெய்வமா இருப்ப. ரெண்டாவது சொல்றாரு அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். அந்த கடினமா இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டவரே நீ அழைச்சிங்களே, என்ன கொண்டு போனீங்களே, இப்ப இவன் இருதயம் கடினமா இருக்கதே, நான் பாக்குறதெல்லாம் கடினமா இருக்கதே, நான் செய்யறதெல்லாம் கடினமா இருக்கதே, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்காத. நீ அமைதியா இருந்து பார், அங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் உனக்கு செய்வேன் அப்படிங்கிறாரு. இப்ப மோசே பேசுவானா? அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாரு. அதுக்கு பின்பதாக நடந்த நிகழ்ச்சி தான் அது விசேஷமானது. அதுக்கு பின்பதாக நடந்த நிகழ்ச்சி சாதாரணமானது இல்லைங்க. எனக்கு என்ன சார் அதுக்கு பின்பதாக நடந்த நிகழ்ச்சி குறித்து கொஞ்சம் வேகமா என்ன வாசிப்போமே. ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க. பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். முதல்ல என்ன ஆப்போசா பண்ணிட்டு இருந்தான், அண்டரே கடினமா இருக்கும், அது பயமா இருக்குது, யாரும் கேட்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்னு. இப்ப மறுபடியும் வசனத்தை வாசிங்க, ஆறாம் வசனத்தை மறுபடியும். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனுக்கு நம்பிக்கை விசுவாசம் வளர ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு? இது வரைக்கும் விசுவாசம் வரல. ஏன் விசுவாசம்? படிச்சது ஒண்ணு, வாழ்ந்தது ஒண்ணு, வளர்ந்தது ஒண்ணு,
ஆனா இப்ப நடக்கிறது ஒண்ணு, அதனால இவனுக்கு என்ன விசுவாசம் இல்லாம போச்சு. இப்பதான் ஆரோனுக்கும் மோசேக்கும் என்ன உறுதுங்க, நம்பிக்கை விசுவாசம் வளர்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இனிமே கடினமானதை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. கடினம் வரும், கடினம் வராம இருக்காது. இப்ப இதுக்கு பின்பதாக எங்க போறானுங்க, எகிப்து தேசத்துக்கு போறாங்க. யாருக்கு மீட்டுக்கிறதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு. கர்த்தர் மோசே என்ன வச்சிருக்காரு? ரட்சகனாக வைத்திருக்கிறார். ரட்சகன் என்றான் அர்த்தம் மீட்பனாக வைத்திருக்கிறார், தலைவனாக வைத்திருக்கிறார். ரெண்டு போஸ்ட் ஏற்கனவே அப்பாயின்மென்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பனும் நீ தான். இப்ப இவனுக்கு என்ன செஞ்சிச்சு? நம்பிக்கை வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றபடியே செய்ய ஆரம்பிச்சுட்டான். செய்ய ஆரம்பிச்சதுனால என்ன செய்ய அப்படின்னாக்க, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக எகிப்து தேசத்துக்கு போறான். அங்க நமக்கு தெரியும் இல்லைங்களா, பத்து விதமான என்னச்சு அப்படின்னா போயிட்டு அவர்கிட்ட யார்கிட்ட சொல்றாரு? பார்வோன் ராஜாட்ட போறாரு. பார்வோன் ராஜாட்ட போகும்போது பார்வோன் ராஜா என்ன செய்யல அப்படின்னா, எதுக்காக எங்க ஜனங்களை அனுப்பு, அவங்க என்னச்சோ அப்படின்னாக்க, மூன்று நாள் பிரயாணம் பண்ணி போயிட்டு மலையிலே ஆண்டவருக்கு தொழுது கொள்ளணும், ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக என் தேவன் தெரிந்து கொள்றான்னு சொல்லும்போது வாக்குவாதம் ஏற்படுறதுங்கிறது நமக்கு தெரியும். அங்க அனுப்புறதுக்கு அவன் முயற்சி பண்ணல. அதனால என்னச்சோ அப்படின்னாக்க, நீ தேவன், நீ என்னச்சோ அப்படின்னாக்க, தேவன் தான் உன்னை அனுப்பினாருங்களுக்கு என்ன அடையாளங்கும் போது, முதல் அடையாளத்தை கீழே கீழே போடுறாரு. கையில இருந்து குச்ச கீழே போட்ட மாத்திரம் என்னவா மாறுது? பாம்பா மாறுது. அவன் பார்த்து நினைச்சா அப்படின்னா ஆச்சரியப்படல. யாரு? பார்வன் பார்த்து ஆச்சரியப்படல. தன் ஊர்ல இருக்கிற நினைச்சா அப்படின்னாக்க, மந்திரவாதிகளை கூப்பிட்டு அவனும் குச்ச கீழே போடுறான், அவனுல என்னவா மாறுது? அப்ப நீ என்னட மாய வித்தை காட்டுறக்கா இங்க வந்திருக்கியாங்கிறான். ஆனா அங்க ஒன்று காரியம், மோசையுடைய கோழியுடைய பாம்பானது மற்ற பாம்புகளை என்ன செய்து விழுங்கி போட்டது அப்படிங்கறத நினைச்சு அப்படின்னு இருக்குது. ஆனா பாக்கல, துரத்து விட்டுறான். முதல் அற்புதம் வெளில வந்ததுமே என்ன சொல்றாங்க, ஆண்டரை பாக்குறாரு. ஆண்டர் சொல்றாரு தண்ணி மேல கை விடாங்கிறாரு. அங்க கோல் தண்ணி மேல கை வைக்கிறார். தண்ணியில என்ன இருதுங்க? ரத்தமாக மாறுகிறது. ரத்தமாய் மாறினதுமே அவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னா, குடிக்க முடியாதபடி அது பயங்கரமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுல என்ன செய்யல அப்படின்னாக்க, அப்பையும் அவன் என்னச்சோ அப்படின்னாக்க, மனசு கொஞ்சம் இருக்குதே ஒழிய மற்றபடி மாறல. மூன்றாவதா ஒரு நிகழ்வு நடக்குது, எடுத்து வாசித்து பாருங்க. யாத்ராகம் 8:4 அங்கதான் அவனுடைய பார்வனுடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. பாருங்களேன், அந்த தவளைகள் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இங்க என்ன ஏற்படுது? 8:4 தவளைகளை கர்த்தர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்க, மூன்றாவது அற்புதமாக அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் அற்புதம் என்ன சொன்னேன்? பாம்பு. ரெண்டாவது என்னது? தண்ணீரை ரத்தமாக மாற்றின காரியம். மூன்றாவது என்ன செய்யறாரு அப்படின்னாக்க, தவளை அனுப்புனாக்க, தேசம் எங்கும் பயங்கரமான தவளை. தவளை வீடுகள் தோறும் குவிஞ்சு கிடக்குது. பாக்குற இடம் எல்லாம் என்ன, ஒரு அருவறுப்பான தவளைகளுடைய நிலைமை இருக்குது. அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? 8 வாசிங்களே, 8:12 வாசிங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக 8 முதல்ல வாசித்துருங்களேன். 8:8 பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். இங்க பாருங்களேன், இப்பதான் இறங்கி வரான். ஃபர்ஸ்ட் டைமா இறங்கி வரான். எங்க வராங்கிற மறுபடியும் வாசிக்கிறேன். பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். எதிராளி ஆண்டவரை பார்த்து ஜவுமண்ணுன்னு சொல்லக்கூடிய நாள் நெருங்கிருச்சு. ஆமே. இது வரைக்கும் அவன் என்ன சொன்னாக்க, பயங்கர வேதனைப்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம டைம் இல்ல. பயங்கர வேதனைப்படுத்திட்டு இருந்தாங்க. பார்வோன் ராஜா அவனுக்கு அவன் நினைச்சல அப்ப அவன் அவமானப்படுத்தல அனுப்பியிருக்கிறாரு. ஆனா இங்க கண்டுக்கல. மூன்றாவதாக என்ன வருது? தவளை எங்க தேசத்துக்குள்ள அனுப்புறாரு ஆண்டவரு. தவளை போன தவளை எல்லாம் நிறைந்து கிடக்குது. அவனால எதுவுமே செய்ய முடியல. அவனால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யறா அப்படின்னா, மாயவத்த கரல கூப்பிடுறாங்க. அவனால ஒன்னும் செய்ய முடியல. அந்த முன்னால படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னாக்க, யாரை கூப்பிடுறாரு? மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு அவனை கூப்பிடுங்கிறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, உன் தெய்வம் மெய்யான தெய்வம், அவர்கிட்ட என்ன செய்ய, நீ வேண்டுதல் செய்ய, ஜெபம் பண்ணு. இப்ப யாரு சரண்டர் ஆயிட்டாப்ப பக்கத்துல வந்துட்டா? ஆமா, எதிராளி பார்வோன் இறங்கி வந்துட்டான். யாருடைய வல்லமையை அவன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான்.
தேவனுடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். யார் மூலமா நடக்கிறத? மோசே மூலமாக நடக்கிறத. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆரம்பத்துல அந்த இடத்துக்கு போறதுக்கே பயப்பட்டவன், அவமானப்பட்டவன், அவன் இருதயம் கடினமானப்பட்டதுதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கர்த்தர் என்னோடு இருந்து பெரிய காரியம் செய்வாங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை மோசேட்ட வந்ததுனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்க ஆரம்பித்தான். மூன்றாவதாக ஒரு அற்புதத்தை என்ன செய்யறாருங்க, தவளைகளை அனுப்புறாரு. தவளை தேசம் எங்கும் என்ன நிறைந்து கிடந்ததுனால அவனுக்கு ஒரு பயம் வந்து உள்ளவர்களும் மாத்திரமே தேசத்துக்கு விடுதலை என்று சொல்லக்கூடிய நாட்கள் மிக சமீபமாய் வரும். அது உண்மூலமாய் நடக்கும், நிச்சயமாய் வரும். தேசத்தில் என்ன பாழாய் போயிட்டு இருக்குது, தேச வேதனையா இருக்குது, பயங்கரமான சூழல் இருக்குது. நீ ஜோமன் உன் தேவனிடத்துல இந்த ஜனங்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய காலங்கள் நிச்சயமாய் கடந்து வரும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, மோசேயின் தேவன் வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய தேவனாய் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையிலிருந்து அவளை மீட்பராக இரட்சகராய் அதிகாரத்தில் மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். மோசே தவளை நிமித்தமாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். நல்ல கபாத்தம் சொல்வதே, மோசே கர்த்தர் மோசேயின் சொற்படி அப்படியே செய்தாராமா. ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? போய் சொல்றாரு, ஜெபம் பண்றாரு, சரிப்பா அதை செய்யறது செய்யல. மோசே என்ன ஜெபம் பண்ணாரோ அந்த ஜெபத்தின் படியே கர்த்தர் கேட்டாராமா. அத மாறுதல் இல்ல. ஆண்டவரே நான் போனே, ஆண்டவரே எல்லாரும் நினைச்சாங்க அங்க எல்லாம் அந்த தவளை நிமித்தமாக பயங்கர வேதனைப்படுறாங்க, இந்த தவளையை எடுத்துரு சொல்றாங்க, அவன் மாறுவான், இஸ்ரவேல் நம்ம ஜனங்களை என்ன செய்றாங்க, ஆண்டவரை ஆராதிக்க விடுறேன்னு சொல்றாங்க, நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அப்படியா? தேவனுக்கு தெரியும் எப்ப விடுவான்னு. ஆனா மோசேக்கு என்ன சொல்றது, கலங்க கூடாது, அழைத்த பிள்ளை இல்ல சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறது தேவனுக்கு தெரியும். அதனால சொல்றது, மோசேயும் மோசே என்ன எப்படி ஜெபம் பண்ணாரோ அப்படியே ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஜெபத்தை கேட்டது அங்க மாறி போச்சா இல்லையே? அதே 30வது வசனத்தை வாசிங்க. மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரனையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார். மறுபடி பாருங்களேன், தவளை நீங்க போச்சு, அதுக்கடுத்து நாலாவது என்ன அனுப்புறாரு ஆண்டவரு, அவன் மாறல தெரியும், நாலாவது அற்புதமாக வண்டு அனுப்புறாரு. வண்டு எல்லா இடங்களிலுமே என்ன செய்தோம் அப்படின்னா பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டிருக்குது. அப்ப சூழ்ந்து கொண்டதுனால அவனால எது செய்ய முடியல. மறுபடியும் யார கூப்பிடுறான்? மோசேயை கூப்பிடுறான். நான் சொல்றேன் பாருங்க, தேசம் எப்பெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறதோ அப்பெல்லாம் தேவ பிள்ளைகள் தேவைப்படுவார்கள். இது நிச்சயமான காரியம். அது வரைக்கும் அவனை என்ன தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க, தவளை இருக்கும் போது இருந்தாங்க, தவளை போன பின்பதாக அவனை கண்டுக்கல. இப்ப மறுபடியும் ஆண்டவர் இந்த தேசத்துக்கு என்ன அனுப்புறாரு, வண்டு அனுப்புறாரு. வண்டனால் பாதிக்கப்படுறாங்க, பாதிக்கப்பட்டு உடனே மறுபடியும் யாரதான் கூப்பிடுறான், மோசையும் யாராவது கூப்பிடுறான், நீ போயிட்டு உன்னோட ஆண்டவரத்துல வேண்டுதல் செய். அப்ப அவனுக்கு தெரியும் அந்த ஆண்டவரால் மட்டுமே விடுதலை உண்டுங்கிறத தீர்க்கமாய் பார்வோன் ராஜா முடிவு செஞ்சிட்டாரு. தன்னுடைய தேசமோ தன்னுடைய தெய்வமோ தேசத்துக்கு விடுதலை கொடுக்குங்கிறத அவன் நம்பல. இப்ப தெரியும், அவனுக்கு நம்பிக்கை தெரியும், இந்த தேசத்துல இருக்கிற மோசமான கிரியை மாறணும் அப்படின்னா ரட்சகராகிய கர்த்தரால் தவிர வேற யாராலும் முடியாது. எனவே அந்த கர்த்தரை கூப்பிடுங்கன்னு சொல்லி மறுபடியும் மோசை அனுப்புறாரு. அந்த 30வது வசனம் 31வது சொல்லப்படுது, அந்த வண்டுகளுக்காக அவன் ஜெபித்தான், கர்த்தர் மோசை என்ன ஜெபித்தாரோ அதன்படியே கேட்டார். ஆமென், ஆமென். நடந்தது. மறுபடியும் கடினம். யாருக்கு கடினம் ஏற்பட்டுச்சு? இவன் சோர்ந்து போகலையே. எனக்கு தெரியும் எப்பெல்லாம் கடினப்படுதோ அங்க என்ன நடக்கும், அதை ஸ்ட்ராங்கா நின்றுட்டான். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரன் சகோதரியே, எப்பெல்லாம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உன் தனிப்பட்ட வாழ்க்கையில கடினமோ பிரச்சனையோ ஏற்படுதோ அந்த நேரத்துல கர்த்தர் அதை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்தே அப்படின்னா அந்த இடத்துல அற்புதம் அடையாளங்கள் நடப்பதை உன் கண்கள் காணும். அப்பதான் அற்புத அடையாளங்களை பார்க்க முடியும், அப்பதான் அற்புத அடையாளங்களை பார்க்க முடியும். எப்ப அடையாளங்களை பார்க்க முடியும்? நீ ஜெபிக்கும் போது இல்ல,
கடினப்படும் போது கர்த்தரங்க கிரியை செய்ய நல்லவராய் இருக்கிறார். கடினத்திலே உன்னை விளை செய்வதற்காக அழைத்த தேவன் அல்ல, அழைத்த தேவன் அல்ல. வண்டுகள் போயிருச்சு, அதுக்கடுத்து என்ன அப்படின்னாக்க அந்த அடுத்த என்ன பயங்கரமான நோய் அனுப்புறாரு. என்ன நோய் அப்படின்னா எல்லா மிருகங்களுக்கும், எல்லா பறவை மிருகங்களுக்கெல்லாம் பயங்கரமான நினைச்சோம் அப்படின்னா நோயினால் பாதிக்கப்படுகிறது, அதெல்லாம் பாதிக்கப்படுகிறது. எல்லாம் அங்கே இருக்கிற ஆடு மாடுங்க எல்லாம் நினைச்சோம் அப்படின்னாக்க எல்லாத்துக்குள்ள நினைச்சோன்னா பயங்கரமான நோய்கள் வருது, அதனால எல்லாம் செத்து மடியுது. அதை யார் பார்க்கறா? பார்வன் பார்க்கறான். பார்வன் பார்த்து அதெல்லாம் அதில் இது ஆடு மாடுகள் தானே, அந்த குறித்து இறக்க வரல. ஆண்டவர் நினைச்சாரு என்னச்சு அப்படின்னாக்கா இவங்களுக்கு எதை அனுப்பணும், ஆடு மாடு நன்மை கொடுக்கக்கூடியது. அது இறந்துச்சுனாக்கா இவன் மனசு மாறும்னு நினைச்சாரு, மனசு மாறல. அடுத்தது நினைச்சாரா அப்படின்னா மனுஷன் மேலே கொப்பளத்தை அனுப்புறாரு. கொப்பளத்தை அனுப்புனானு துடிக்க ஆரம்பிக்கிறானுங்க எல்லாருமே, ஆடு மாடு மனுஷன் மேலே எல்லாரும் மேலே என்ன வருது அப்படின்னாக்க கொப்பளங்கள் வருது. அந்த கொப்பளங்கள் வந்ததுமே மறுபடியும் கூப்பிட்டு கெஞ்சுறான், நீ ஜெபம் பண்ணு அப்படிங்கிறாரு. ஜெபம் பண்ணுறான், இவன் என்ன ஜெபம் பண்ணாலும் அதன்படி கேட்கறாரு. அதுக்கடுத்து கண்மலை, கல்மலை அதாவது எடுத்து வாசி அது 9:33 வாசிங்க. மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான், அப்பொழுது இடிமுழக்கமும் கல்மலையும் நின்றது. எங்க ஆண்டவர் என்னச்சா அப்படின்னாக்க இப்ப என்ன வந்தது, இடியும் கல்மலையும் அந்த தேசத்தை அதிர பண்ணி கொண்டிருந்தது. பயங்கரமான இடி வானத்திலிருந்து கல்கள் விழுந்து எல்லாத்தையும் அழித்து கொண்டிருந்தது, தொடர்ந்து அழிந்து கொண்டிருந்தது. பார்வோன் பார்க்கறான், பயத அந்த வேதனைப்படுறான். மறுபடியும் யாரை கூப்பிடுறான்? மோசையை தான் கூப்பிடுறான். மோசையை கூப்பிட்டு சொல்றாரு, உன் தேவனே பயங்கர மகிமையான தேவன், உன்னுடைய தேவனே நித்திய தேவனாக இருக்கிறாரு. எனவே அந்த தேவனிடத்துல கூப்பிட்டு என்ன நினைச்சோ அப்படின்னா அந்த கண்மலையும் இடி முழக்கத்தை நிறுத்தி போடுங்கிறாரு. மறுபடியும் போய் ஜெபம் பண்றான், என்ன ஜெபம் பண்றாரோ கர்த்தர் கேட்கிறாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த கடினப்பட்டு இன்னும் பிரச்சனை வரதெல்லாம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு டைமும் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. ஏன்னா அழைக்கப்பட்ட பிள்ளையாகிய மோசே சோர்ந்து போயிடக்கூடாது. நான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன், கடினப்படுகிற நேரங்களில் எல்லாம் நான் என்ன செய்வேன், அற்புதம் அடையாளங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல, அதுல மட்டும் பிடிச்சிட்டான். எவ்வளவு கடினம் வந்தாலும் கடினத்தை பார்க்கல, இந்த கடினத்தின் நடுவில் கர்த்தர் அற்புதம் அடையாளங்கள் செய்வாருங்கிற நம்பிக்கை மட்டுமே யாருக்கு வந்துருச்சு? மோசேக்கு வந்துருச்சு. இப்ப கல்மலை கொட்டுது, இடி முழக்கம் ஏற்படுது. மறுபடியும் தேசத்துல இருக்கிற அதிகாரிகள் பயப்படுறாங்க, ராஜா பயப்படுறான், மோசே கூப்பிடுறான், மோசே போய் ஜெபம் பண்றான். அதன்படியாகவே நினைச்சது அப்படி நடக்குது. அடுத்ததா ஒண்ணு பயங்கரமானது வருது, அதே 10:14 வாசிங்க. இது ஒரு அருமையான வார்த்தை. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிச்சு. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதை மூடிச்சு தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர்கள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பச்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகையிலும் ஒரு பச்சிலையும் மீதியா இருக்கவில்லை. போதுங்க, இப்ப தேசத்தான் பயந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன அனுப்புறாரு? வெட்டுக்கிளி அனுப்புறாரு ஆண்டவர். வெட்டுக்கிளி போய் இருக்கிற அத்தனையும் அழிச்சு போட்டுருது. ஏற்கனவே கண்மலையில பாதிக்கப்பட்டுருச்சு, இன்னைக்கு நம்மளுடைய தேசம் அதுலதான் போயிட்டு இருக்குது. இப்ப ஏற்கனவே கொரோனாவில பாதிக்கப்பட்டு தேசம் கலங்கிட்டு இருக்கிற நேரத்துலதான் எதை அனுப்புறாரு? வெட்டுக்கிளி கடந்து வந்திருக்குதாமா? இது வேதத்தின்படி வந்துச்சு நான் சொல்ல வரல, ஆண்டவர் அனுப்பினார் நான் சொல்ல வரல. நிகழ்வுகளை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய நான் விருப்பப்படுறேன். இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க எல்லா வகையிலுமே ஏற்கனவே கல்மழையினால அங்க தேசத்துல இருக்கிற அத்தனை விவசாய பொருளும் அழிஞ்சு போச்சு, ஒண்ணுமே எதுவுமே இல்ல. அந்த மீதி இருக்கிறத கூட அடுத்து வந்த வெட்டுக்கிளிகள் என்னச்சுதான் எல்லாவற்றையும் அழித்து போட்டுருச்சு. பயங்கர பஞ்சம் ஏற்பட்டு போச்சு, எல்லாம் அழிஞ்சு கிடக்குது, என்ன செய்யணும்னு தெரியல. அந்த நேரத்துல பார்வோன் மோசே கூப்பிட்டு சொல்ற வார்த்தை தான் விசேஷமான வார்த்தை. 16:16 உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உன் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். போதுங்க, பாவ அறிக்கை செய்ய ஆரம்பிச்சுட்டான். ஒரு தெய்வம், எகிப்து தேசத்துக்கு தெய்வமா இருக்கக்கூடிய பார்வோன் இப்ப சொல்றாரு, வேகமா வாங்கப்பா, நான் உங்களுக்கும் தேவனுக்கும் விரோதமாக நாங்கள் பாவம் செய்து விட்டோம், தேசத்துல நடக்குங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன், மிக விரைவாய் கடந்து வரும்.
என் தேசத்தில் நாங்கள் பாவம் செய்து விட்டோம், தேவனுக்கு விரோதமாய் நடந்து விட்டோம் என்று சொல்கிற நாட்கள் நிச்சயமாய் கடந்து வரும், நிச்சயமாய் கடந்து வரும். வேத வசனம் ஒரு நாளும் பொய்யுரையாதது. இங்க சொல்றாரு, இந்த வசனத்துல ரொம்ப பிடிச்சிச்சு, மறுபடியும் வாசிக்க கேட்போமே. 16:16 பாருங்க, பாவம் செய்தேன் இந்த ஒரு முறை மாத்திரம், கெஞ்சுறான், இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க. எந்த அளவுக்கு இறங்கி போய் ஜெபம் பண்றான் பாருங்களேன், கடினமான இருதயம் படைத்த மனுஷன், எதுக்குமே அஜில, எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கல. பார்வோன் மாதிரி இருதயம் கடினப்பட்ட மனுஷன் யாரும் இருக்க மாட்டான். நினைச்சு பாருங்களேன், தேசத்துல நடக்குது, எங்கேயும் ஒரு இடத்துல நடக்கல, யாரோ ஒருத்தருக்கு நடக்கல. அங்க வந்த என்னச்சோ அப்படின்னா, கண்மலையெல்லாம் வந்தது, வண்டு வந்தது, கொப்பளங்கள் வந்தது, பயங்கரமான வியாதி வந்தது, இது எல்லாமே தேசத்துல அத்தனை பேருக்குமே வந்துச்சு. அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்க, ஆனா அசையாம இருக்கிறான், அசையாம இருக்கிறான். எப்படிப்பட்ட கல்லெஞ்சம் உள்ளவனா இருப்பான், எப்படிப்பட்ட தைரியசாலியா இருப்பான், அப்படிப்பட்டவனே மடங்கிட்டான். முடியாது, தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த ஒரு மனுஷனும் எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறதுக்கு பார்வோன் அடையாளமா இருக்கிறாரு, பார்வோன் அடையாளமா இருக்க. மறுபடியும் அந்த வார்த்தை மறுபடியும் வாசிக்கலாமே, அப்பொழுது வாசிக்கலாத, அப்பொழுது பார்வோன் அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேற்காற்று வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்குழி கூட மீதியாய் இருக்கவில்லை. ஹலிலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை நினைச்சு பார்க்க முடியல, அந்த வெட்டுக்கிளி கூட்டமானது இருக்கிறதை அழிச்சு ரொம்ப சேர்த்து விளைச்சது முடியல. அவன் சொன்னா, நாங்க பாவம் செய்தோம், நாங்க மீறுதல் செய்தோம், நாங்க மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறான். அந்த கெஞ்ச பார்த்து மறுபடியும் மோசை போய் ஜெபம் பண்றான். அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் என்னச்சோ அப்படின்னாக்க, கடலில் இருந்து மேற்காற்றை வரவழைத்து இருக்கிற அத்தனை வெட்டுக்கிளிகளையும் அடித்து கொண்டு போய் கடலிலே போட்டது. அந்த எல்லையிலே ஒரு வெட்டுக்கிளி கூட மீதி இருக்கவில்லை என்று வேதம் பதிவு செய்திருக்குது. இதுதான் நடக்கும். தேவ ஜனங்கள் எப்பொழுது தேசத்துல ஜபத்தை ஏறெடுக்கிறாங்களோ, தேசத்துக்கு சேமத்தை கர்த்தர் கட்டளையிட நல்லவராய் இருக்கிறார். ஜபம் தேசத்தை மாற்றுமா? அநேகர் கேள்வி எழுப்பலாம், நான் சொல்கிறேன், மாற்றும். தேசத்திலே ஜபமானது ஒரு பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை, வளர்ச்சியை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? அநேகர் எழுப்பலாம், நான் சொல்கிறேன், ஜபம் மட்டுமே தேசத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும், சந்தோஷத்தை கொண்டு வர முடியும், சமாதானத்தை கொண்டு வர முடியும். எனவே அங்கு சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் ஜெபித்தார்கள், ஒரு வெட்டுக்கிளி கூட அந்த தேசத்தின் எல்லையிலே இல்லாதபடி கடந்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவளே, இறங்கி வந்துட்டான், நான் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருந்தான், அதுக்கு பின்பதாகவும் கூட அவன் மனது கடினப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். அதனால ஆண்டர் விடல, அதை நான் சொல்றதுக்கு விருப்பப்படல. இறுதியான காரியத்தை நான் உங்கள்கிட்ட முன்பதாக பதிவு வைக்க விருப்பப்படல, ஆனா சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை. 9 காரியங்களை செய்யறான், அவனுடைய மனசு என்ன லாஸ்ட்ல பாவ அறிக்கை செய்யறான். கர்த்தரால் மட்டுமே முடியும், இல்லைன்னா தேசம் அழிந்து போயிரும். என் தேசத்துக்கு இயேசு கர்த்தர் தேவை, ஜபம் தேவை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்குள்ளாய் கடந்து வந்துட்டான். நீ போய் கெஞ்சுதான், நீ போய் ஜெபமணுன்னு. அப்ப ஜபத்துக்காக தேசத்தின் தலைவர்கள் கெஞ்சக்கூடிய காலங்கள் கடந்து வந்து விட்டது. ஜெபிக்கிறான், ஜெபிக்கிறான், தேசத்துல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. மறுபடியும் அந்த ராஜா கடினமான இருதயம் உள்ளவனாயிருக்கிறான்,
ஆண்டவர் பார்க்கிறாரு, இனிமே இவனை விட்டா சரியில்லைன்னு சொல்லி தலைச்சம் பிள்ளைகள் அத்தனை பேரையுமே ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்க அழிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது வேதனையான பதிவு தான், இது வேதனையான பதிவு தான். அது வரைக்கும் அவன் இருதயம் கடினப்பட்டது, சோமனா மாற்றம் ஏற்பட்டது, லாஸ்ட்ல மன்னிப்பு கேட்டான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அதையும் மீறாதபடி கடினப்பட்டான் பாருங்களே. கர்த்தர் அந்த வீட்டில் இருக்கிற தலைச்சம் பிள்ளைகளையே கை வைத்தார் என்பதை பார்க்கிறோம். எல்லா வீடுகளையும் கூக்குரல் சப்தம் கேட்க ஆரம்பித்தது, எல்லா தலைச்சங்களும் அழிக்கப்பட்டது. அதுக்கு பின்பதாக அவனால் நிற்க முடியவில்லை, டோட்டலா சரண்டர் ஆயிட்டான். நான் சொன்ன அந்த நிலைமை நம் தேசத்துக்கு வர வேண்டாம், வரக்கூடாது, வரக்கூடாது. இப்ப இருக்கிற தேசத்தின் ஒரு விடிவு என் தேவனால் மட்டுமே முடியும். இந்த தேவனால் முடியும் என்று சொன்னால் உங்கள் ஜபமும் என்னுடைய ஜபமும். எனவே இந்த காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு நிலைமைக்குள்ளாக, பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜபம் என் தேசத்துக்கு அவசியம். பல வழிகளிலே நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நம் தேசம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்ணுக்கு முன்பதாக என் தேசம் அழிவதை நாம் பார்க்க கூடாது, முடியாது. பல வழிகளிலே போராட்டம், ஒரு பக்கம் இந்த கொரோனா நிமித்தமாக, இன்னொரு பக்கம் வெட்டுக்களின் நிமித்தமாக, இன்னொரு பக்கம் அனுமதிக்க மாட்டார். நம்முடைய தேசத்தின் மேல் கை வைக்க ஒரு மனுஷனையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நீங்களும் நானும் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேசத்தில் இருக்கிறனாலே தேசம் பாழாக மாறாது. தேசம் நிச்சயமாக உலக நாடுகளில் ஒரு விசேஷமான தேசமாக மாறும். எனவே இந்த நாட்களில் தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கடினம் உள்ளவர்களாக இல்லாதபடி தேவனே என் தேசத்தின் மேல் கருணை பாராட்டும், இரக்கம் பாராட்டும் என்று கேட்கக்கூடிய தலைவர்கள் எழும்ப வேண்டும். அப்படி எழும்பும் போது தேவன் தண்டிக்கிற தேவன் அல்ல, மன்னிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். 10 முறை மன்னித்தார்ல, மன்னித்தாரே, மன்னிக்கிற தேவன், இரக்கம் கொள்ள தேவன். நம்முடைய தேசத்தின் மேல் இரக்கம் பாராட்டுவார், மன்னிப்பார், தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே எனக்கு அருமையானவளே, நீ உலகத்தில் மேன்மையாய் இருக்க வேண்டும் என்று ஓடினாலும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை குறித்து அக்கறை உள்ள தேவன் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து பார். மோசையை பயன்படுத்தி இந்த தேசத்துக்கு நன்மை செய்து ஜனங்களை மீட்டதே அதே தேவன் இந்த நாட்களில் இந்த தேசத்துல உன்னை கொண்டு உன்னுடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த அவர் நல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். கடினங்கள் வரும், கர்த்தர் அந்த வேளையில அற்புதம் அடையாளங்கள் உன் மூலமாக நடக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம். நீ பயப்படாதே. இருக்கிறாங்க மோசை நினைச்சாரப்பனா பார்வோனை பார்த்து பயந்தான், ஆண்ட வச்சுனா அந்த பார்வோனுக்கே நீ தெய்வமா இருப்பாயப்பா அப்படின்னு தான் அனுப்பி வைக்கிறாரு. அதனால அவன் தோண்டு போகல, அவனுடைய எனக்கு விசுவாசம் வளர ஆரம்பித்தது, தேவனுக்காக பயன்பட ஆரம்பித்தான், பயன்படுத்தினார். எனவே தேவநாம மகிமைக்காக என்ன வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்பினாரோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? அப்போஸ்தலர் 7:35 பிற்பகல் சொன்னாரு, நீ தலைவனாகவும் மீட்பனாகவும் உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை நிறைவேறியது. அவன் தங்கிருக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக இருந்து அந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி சென்றான். அந்த ஜனங்களை இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பனாகவும் கடந்து வந்தார். எனவே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அவருக்கு நிறைவேறியது. கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரே, சகோதரியே, உனக்கு கிடைக்கப்பட்டிருக்க வாக்குத்தத்தம் சாதாரணமானது அல்ல. உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து என் தேவனுக்கு அக்கறை உண்டு. அதுல வாக்கு மாறாத தேவன் எந்த நிலையிலே உன்னை அழைத்தாரோ அந்த நிலையிலே உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து உன்னை பயன்படுத்தவர் நல்லவராயிருக்கிறார். கடினம் வருகிறது என்று பார்க்காதே, அந்த கடினத்தின் வேலையில தேவனுடைய சமூகத்தில் அமைதியாய் அமர்ந்து பார். அற்புதம் அடையாளங்கள் நடப்பதை உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோமே. யாரெல்லாம் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இஸ்ரவேல் எகிப்து தேசத்தின் சகல காரியத்திலும் வல்லவனாய் இருந்தான், ஆனால் அது தேவனுக்கு முன்பதாக பயன்பட முடியவில்லை. எகிப்து தேசத்துல வாயில் வல்லவனாகவும் பேச்சிலே வல்லவனாகவும் செயல்களிலே வல்லவனாகவும் காணப்பட்டான், ஆனால் அது தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமில்லாத ஒரு குப்பையாக தான் மாறியது. உலக ஞானத்தை வைத்து உன் திறமையை வைத்து பாதையிலே தேசத்துல பயன்பட முடியும் என்று நினைத்தால் அது தவறான ஒரு முன் உதாரணமாக அமைந்துவிடும். ஆண்டவருடைய சமூகத்துல உன்னை நீயே விட்டு கொடுத்துப்பார். உன்னை நீயே ஆராய்ந்து ஆண்டவரே எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர், எதற்காக என்னை பிடித்தீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்துப்பார். உன் தாய் தகப்பன் மின்மேல் இருக்கிற அக்கறையை காட்டும் என் தேவன் உன்மேல் வைத்திருக்கிற அக்கறை வித்தியாசமானது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல.
நிகழ்வால இந்த உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு உன்னை உயர்ந்த அடகு நிலையிலே வைத்து உன்னை ஆசீர்வதிக்க விருப்பப்படுவார். பெரியமானவளே, மோசே எப்படி ஜெபித்தாரோ அப்படியே ஜெபத்தை கேட்டார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. உன் ஜெபம் எதுவோ அது அப்படியே கேட்கப்படும். கடினமாய் மாறுகிறது நினைக்காதே. அந்த இடத்துல கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கடினம் என்பது தற்காலிகமானது, பயங்கரம் என்பது தற்காலிகமானது, இவைகள்லாம் உன்னை விட்டு கடந்து போய்விடும். கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்கு வந்திருக்கிற கடினம் அது நிலையானது அல்ல, உன்னை விட்டு அது கடந்து போகும். பயங்கரமானது நினைக்காத, அது உன்னை விட்டு கடந்து போய்விடும். எந்த இடம் கடினமா இருந்தோ அதே இடத்திலிருந்து உனக்கு அழைப்பு வரும், நீதான் தேவை என்று சொல்லி. எந்த பார்வோன் கடினப்பட்டானோ அதே பார்வோன் மோசே அழைத்து மன்னிப்பு கேட்டான், பாவத்தை அறிக்கை செய்தான் என்று பார்க்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரி, உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். விட்டு கொடுப்போமா? சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் செய்கிறீங்க நல்ல தொகப்பனை. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை குறித்து அக்கறை உள்ளவர், எங்கள் பிள்ளைகளை குறித்து அக்கறை உள்ளவர் நீர் ஒருவர் மட்டுமே. எப்படியாக நாங்கள் இந்த ஜனத்துக்கும் இந்த தேசத்துக்கும் நன்மை பயக்கக்கூடியவளாய் பயன்பட வேண்டும் என்று சொல்லி எங்களை காட்டிலும் உமக்கு அக்கறை உண்டு. எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா எங்க தேசத்துக்கே நாங்கள் நல்லவங்களா இருக்கணுங்கிறது உடைய திட்டம் உண்டு ஆண்டவரே. அதுக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மோசையை போல நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மோசையை பயன்படுத்தின அதே தேவன் எங்களையும் இந்த தேசத்துல பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஜனங்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தாமே ஏற்படுத்தி கொடுப்பீராக. என் தேசத்துக்கு ஜனங்கள் தேவை ஆண்டவரே. ஜெபிக்கிற ஜனங்கள் தேவை. ஜனங்களை, தேசத்தின் ஜனங்களை குறித்து அப்பா பரிந்து பேசுகிற ஜனங்கள் தேவை. அப்பா உபவாசித்து ஜெபிக்கிற ஜனங்கள் தேவை. எங்க ஜனங்களை அப்படியாகவே எழுப்பும், நீர் பயன்படுத்தும். ஒரு மோசை அல்ல, என் தேசத்துக்கு அநேக மோசைகளை எழுப்புவீராக, அநேக மோசைகளை எழுப்புவீராக. துதி கன மகிமை புகழ் எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுத்து சகல நன்மைகளை இயேசுவின் மூலம் எடுத்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தானவர் ஆவியானவருடைய அன்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலே நாம் அனைவரோடு தங்கி தருத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். கடந்த நாட்களே 100 மணி நேர ஜெபம் இந்த மாதத்துல மிகவும் அற்புதமாய் நடந்தது. வீட்டில் இருக்கிற அநேகர்களை கலந்து கொண்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனவே மிக விரைவாகவே மறுபடியும் ஒரு 100 மணி நேர ஜெபத்துக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எனவே அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். எனவே வரக்கூடிய மாதத்துல சபையில வைத்து வாலிப பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் தனித்தனியே ஒரு யூடியூப் மூலமாக ஒரு அருமையான காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறோம். அதில் அநேக ஸ்கிட்டுகள் உண்டு, அநேக டான்ஸு, அநேக ஸ்டோரிஸு, அநேக காரியங்களை நினைச்சோ அப்படின்னாக்க மற்றவர்களுக்கு சேலஞ்சிங்காக வாழ வேண்டிய அநேக காரியங்களை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். எனவே வாலிபர்களும் சிறு பிள்ளைகளையும் உங்கள் நினைச்சோ அப்படின்னா சபை எப்பொழுது அழைக்கிறதோ அப்படி நீங்கள் வரவழைத்து அதுக்கான உதவி செய்ய முடியாத அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சாதாரணமான நிகழ்வல்ல இது, உலக அளவில் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம், அதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சபை மக்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், திட்டமிடுங்கள், ஜெபியுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். எனவே நாங்கள் நினைச்சோம் அப்படின்னா கர்த்தருக்கு பயன்படுவனமாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் வரக்கூடிய நாட்களில் விசேஷமான பிள்ளைகளாக மாறுவார்கள் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இந்த 100 மணி நேர ஜபத்தில் சங்கிலி ஜபத்தில் ஜெபித்த அத்தனை பேருக்கும் சபையின் சார்பாக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாதுகாப்போடு இருங்க. தயவு செய்ய சொல்றேன், வெளியில போகும்போது வரும்போதும் மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. அதிகமாக என்னச்சா உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேவையில்லாமல் போவதை தடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.